இது ஜான் நியூட்டன் வாழ்க்கை வரலாற்றின் இரண்டாம் பாகம் முதல் பாகம் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நம்புகிறேன் அவர் ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுவதற்கு முன் எவ்வளவு மோசமானவர் கேவலமானவர் கொடுமையானவர் இழிவானவர் என்று முதல் பாகத்தில் நாம் பார்த்தோம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அறியும்போது அவர் கேடுகட்டவர் என்ற எண்ணம் நிச்சயமாக வரும் அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வளர்ந்து பெரியவனான போது நாத்திகரானார் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அவர் நம்பவில்லை அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கோ பிறருக்கோ எந்த இடமும் கிடையாது அவர்தான் அவருடைய வாழ்க்கையின் மையம் அவர் தான் விரும்பியதை செய்தார் பேசினார் தன் சொற்களும் செயல்களும் பிறரை பாதிப்பதைப் பற்றி அவர் கடுகளவும் கவலைப்படவில்லை அதைப் பொருட்படுத்தவில்லை அவர் தனக்காகவே வாழ்ந்தார் இதுதான் அவருடைய குணம் இதற்கிடையில் அவர் ஓர் அடிமை வியாபாரியாக மாறினார் என்றும் பார்த்தோம் இந்த அடிமை வியாபாரம் செய்வதற்காக அவர் ஆப்பிரிக்காவில் வசித்தார் என்றால் ஆப்பிரிக்காவில் அடிமைகளை கண்டுபிடித்து விலைக்கு வாங்கி பின்னர் அவர்களை கப்பலில் கொண்டு போய் ஜமைக்கா போன்ற இடங்களிலும் கரிபியன் பகுதிகளில் விற்றார் இந்த தொழிலை அவர் மிகவும் ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் செய்தார் இந்த அடிமை வியாபாரம் செய்வதை பற்றி அவருக்கு எந்த உறுத்துதலும் இல்லை அவருக்கு மட்டுமல்ல இது தவறு என்ற எண்ணம் அந்த நேரத்தில் உலகத்தில் யாருக்கும் எழவில்லை அவருடைய ஆச்சரியமான மனந்தொருமுதலை குறித்து முதல் பக்கத்தில் பார்த்தோம் அவருடைய சிறு வயதிலிருந்தே தேவனுடைய கரம் அவர் மேல் இருந்தது நியூட்டன் தேவனை தேடினாரோ இல்லையோ தேவன் அவரை தேடினார் நியூட்டன் தேவன் பின்னால் ஓடவில்லை தேவன் நியூட்டனின் பின்னால் ஓடினார் அவர் பல மரண அனுபவங்களை அனுபவித்தார் ஆம் அவர் மரணத்தின் விளிம்பு வரை சென்று மீண்ட நிகழ்ச்சிகள் பல உள்ளன மரணத்தின் பிடியிலிருந்து தேவன்தான் தன்னை காப்பாற்றினார் என்று முதலில் அவருக்கு தெரியாது ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்திற்கு பின் அது தேவனுடைய அன்பின் கரம் என்று அவருக்கு தெரியும் கிரேகவுன் கப்பலில் பயணித்த போது ஏற்பட்ட நிகழ்ச்சியிலிருந்து தேவனுடைய கரத்தையும் இறையாண்மையையும் பிரசன்னத்தையும் நடத்துதலையும் அவர் திட்டவட்டமாக அனுபவித்தார் அது அவருடைய வாழ்வில் நிகழ்ந்த மிகவும் குறிப்பிடத்தக்க நிகழ்வு என்று சொல்லலாம் கப்பல் கடும் புயலில் சிக்கி கொடும் அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டு பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போன வேளையில் தேவன் அவரை சந்தித்தார் ஜான் நியூட்டனும் தேவனை தனிப்பட்ட விதத்தில் சந்தித்தார் அப்போது அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தேவனை பற்றி அவருக்கு அதற்கு மேல் ஒன்றும் தெரியாது வேதாகமத்தையும் தெரியாது வேறு கிறிஸ்தவர்களையும் தெரியாது ஆனால் தேவன் தன்னை ரட்சித்திருக்கிறார் என்ற உறுதியான எண்ணம் அவருக்குள் இருந்தது எனவே நான் தேவனுக்கு கடன்பட்டவன் அவர் என்னை ரட்சித்திருக்கிறார் நான் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என் வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது இதன் விளைவாக அவர் தன்னை மாற்ற தன் பழைய வாழ்க்கையை மறுக்க கடினமாக முயன்றார் முயன்று தோற்றார் கடுமையாக பிரயத்தனம் செய்தார் மோசமாக தோற்றார் ரட்சிக்கப்பட்ட பிறகு கொஞ்ச நாட்களிலேயே அவர் தன் பழைய பழக்க வழக்கங்களுக்கு திரும்பினார் அந்த நேரத்தில் தான் அவர் அலெக்ஸ் குளோனி என்ற ஒரு கிறிஸ்தவனை சந்தித்தார் அவரோடு நீண்ட நேரம் உரையாடிய போதுதான் கிருபை என்றால் என்னவென்று அவர் புரிந்து கொண்டார் வேதத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் அந்த சந்திப்பு அவருடைய ஆவிக்குரிய கண்களை முழுமையாக திறந்தது என்று சொல்லலாம் அதற்கு பின் இங்கிலாந்துக்கு திரும்பிய போது அவர் பழைய நியூட்டன் இல்லை முற்றிலும் ஒரு புதிய நியூட்டன் தேவன் தன்னை ரஷித்திருக்கிறாய் என்பதை வெறுமனை மேலோட்டமாக பார்க்காமல் கர்த்த தனக்காக செய்து முடித்திருக்கும் செயலின் ஆழத்தையும் அருமையையும் அவர் அதிகமாக பார்த்தார் முதல் பாகத்தில் நாம் இங்குதான் நிறுத்தினோம் சரி இப்போது நாம் விட்ட இடத்திலிருந்து தொடர்வோம் அவர் இன்னும் ஒரு அடிமை வியாபாரியாகவே தொடர்ந்தார் இந்த கட்டத்தில் அவர் ஒரு கப்பல் நிறுவனத்தில் பணிபுரிந்தார் கேப்டன் மனிஷ்டி என்பவர் தான் இந்த பெரிய நிறுவனத்தின் முதலாளி அந்த காலகட்டத்தில் அடிமை வியாபாரம் ஒரு கௌரவமான தொழிலாக கருதப்பட்டது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அடிமை வியாபாரிகள் பெரிய பணக்காரர்கள் அடிமை வியாபாரம் இங்கிலாந்திலும் பல ஐரோப்பிய நாடுகளிலும் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தது அடிமை வியாபாரத்தால் இங்கிலாந்து மிகவும் பணக்கார நாடாகியது எனவே அடிமை வியாபாரத்தை யாரும் கேள்வி கேட்கவில்லை ஆனால் ஜான் நியூட்டன் அந்த நேரத்தில் தான் செய்யும் அடிமை வியாபாரத்தை குறித்து மிகவும் சங்கடப்பட்டார் முக்கியமாக அடிமை வியாபாரத்தின் வன்முறையை அவர் வெறுத்தார் வன்முறையை கையாண்ட மாலுமைகளுடன் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியிருந்தது அடிமைகளை சமாளிக்க வன்முறையை கையாள வேண்டியிருந்தது சில நேரங்களில் அடிமைகள் எதிர்த்து போராட முயன்ற போது மாலுமைகளுக்கும் அடிமைகளுக்கும் இடையே சண்டைகள் ஏற்பட்டன அடிமை வியாபாரத்தில் வன்முறை மேலோங்கி நின்றது அந்த நேரத்தில் ஜான் நியூட்டன் அடிமை வியாபாரத்தை வெறுத்தார் என்பதை விட அடிமை வியாபாரத்தின் வன்முறையை வெறுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் இது ஒரு புறம் இன்னொரு புறம் அவருக்கு அப்போதுதான் திருமணமாகியிருந்தது இருந்தது புதுமண தம்பதிகள் கப்பலில் தொடர்ந்து வேலை செய்தால் அவர் மாத கணக்கில் தன் மனைவி விட்டு பிரிந்திருக்க நேரிடும் எத்தனை மாதங்களில் கப்பல் இருக்க நேரிடும் என்று சொல்ல முடியாது கப்பல் ஏறிவிட்டால் நாடு திரும்ப மூன்று மாதங்கள் ஆகலாம் ஒரு வருடமாகலாம் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது நாடு திரும்பிய பிறகும் ஒரு சில வாரங்கள்தான் வீட்டில் தங்க முடியும் நிலையற்ற வாழ்வு இதுவும் அவரை கவலையில் ஆழ்த்தியது அவருடைய மனைவி பாலி இதை பற்றி ஒன்றும் சொல்லாவிட்டாலும் அவருக்கும் இது வேதனையாகத்தான் இருக்கும் என்று நியூட்டனுக்கு தெரியும் அவருடைய மனைவி அப்போது ஒரு பெயர் கிறிஸ்தவர் அவர் தன்னை கிறிஸ்தவர் என்று சொன்னபோதும் அவருக்கு ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது தனிப்பட்ட முறையில் தேவனோடு உறவு கிடையாது இது ஜான் நியூட்டனுக்கு தெரியும் அவர் பாரம்பரிய வழக்கத்தின்படி வாராவாரம் ஆலயத்துக்கு சென்று வந்தார் அங்கு சொன்ன காரியங்களை கேட்டார் கிறிஸ்தவ மதத்தை குறித்தே சில விஷயங்கள் அவருக்கு தெரியும் அவ்வளவே இவைகளையெல்லாம் இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஜான் நியூட்டன் தேவனிடம் ஜபிக்க தொடங்கினார் தேவனே என் இளமை உமக்கு தெரியும் நான் இப்போது செய்து கொண்டிருக்கும் அடிமை வியாபாரத்தை நான் வெறுக்கிறேன் இந்த வேலையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என் குடும்பம் உமக்கு தெரியும் என்னை உமக்கு தெரியும் என்னை விடுவியும் என்று ஜான் நியூட்டன் ஜெபித்தார் அந்த நாட்களில் பிள்ளைகள் பெற்றோருடைய வேலையையே தொடர்ந்து செய்தார்கள் அப்பா ஆசிரியர் என்றால் மகனும் ஆசிரியராகவே தொடர்ந்தான் அப்பா போதகர் என்றால் மகனும் போதகராகவே தொடர்ந்தான் அப்பா மாலுமி என்றால் மகனும் இயல்பாகவே மாலுமியாகவே மாறினான் குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோரின் வேலையை மாற்றவில்லை வாழ்வதற்கும் வருமானத்திற்கும் அவர்களுக்கு ஒரு வேலை இருந்தது இதுதான் அன்றைகள் வழக்கம் இப்போது அந்த வழக்கத்துக்கு மாறாக ஜான் நியூட்டன் தன் வேலையை மாற்ற விரும்பினார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி இரண்டு இருக்கலாம் அந்த வயதில் வேலையை மாற்றுவது சாத்தியமில்லை அது அசாதாரணம் ஆனால் ஜான் நியூட்டன் தன் வேலையை மாற்றுவதற்காக தேவனிடம் ஊக்கமாக ஜெபிக்க தொடங்கினார் அவருடைய ஜெபத்திற்கு தேவனிடமிருந்து உடனடியாக எந்த பதிலும் வரவில்லை இதற்கிடையில் அவர் வேறொரு கப்பலின் மாலுமையாக அமர்த்தப்பட்டார் கப்பல் பயணத்திற்கு இன்னும் ஆறு வாரங்கள் இருந்தன அவருடைய கப்பல் பயணத்திற்கு முன் இருக்கும் ஒவ்வொரு நொடியையும் அவர்கள் பயனுள்ள வகையில் செலவழிக்க முடிவு செய்து அப்படியே வாழ்ந்தார்கள் ஏனென்றால் ஜான் நியூட்டன் கப்பலில் ஏறிவிட்டால் அவர் எப்போது நாடு திரும்புவார் என்று சொல்ல முடியாது எட்டு அல்லது ஒன்பது மாதங்களாகலாம் நாட்கள் கடந்தன நியூட்டனின் கப்பல் புறப்படுவதற்கு இன்னும் இரண்டு நாட்கள் இருந்தன அவர் காலையில் கப்பலுக்கு சென்று ஏற்ற வேண்டிய சரக்குகளையெல்லாம் ஏற்றி விவரங்களை எல்லாம் சரிபார்த்து முடித்தார் வீட்டுக்கு திரும்பி வந்து தன் மனைவி பாலியுடன் தேனி நிறந்த உட்கார்ந்தார் அப்போது அவர் திடீரென்று நிலைகுலைந்து தரையில் சாய்ந்தார் நியூட்டன் இறந்து விட்டார் என்றே பாலி நினைத்தார் மூச்சு பேச்சு இல்லை கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஏதோ ஒரு வகையான வலிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று பாலி உடனடியாக புரிந்து கொண்டு உதவி நாடி வெளியே ஓடினார் அங்கு ஒரு ஆளை கண்டுபிடித்து விவரத்தைச் சொல்லி அவரை மருத்துவரிடம் அனுப்பினார் மருத்துவர் வந்தார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின் கடைசியாக ஜான் நியூட்டன் கண்ணை திறந்து சுயநினைவடைந்து எழுந்து உட்கார்ந்தார் அப்போது மருத்துவர் நியூட்டனிடம் நீங்கள் இனிமேல் கப்பலில் பயணம் செய்ய முடியாது நீங்கள் அதற்கு தகுதியற்றவர் இன்னும் இரண்டு நாட்களில் மட்டுமல்ல உங்களுடைய இந்த நிலைமையில் நீங்கள் இனிமேல் கடலுக்கு போகவே முடியாது போகக்கூடாது என்றார் கேப்டன் மானிஸ்டருக்கு உடனடியாக தகவல் சொல்லி அனுப்பினார்கள் ஏனென்றால் இன்னும் இரண்டு நாட்களில் கப்பல் புறப்பட வேண்டுமே எல்லாம் தயாராக இருக்கிறதே அவர் வேறொரு மாலுமி ஏற்பாடு செய்தார் அவர்களுடைய அடிமை வியாபார கப்பல் தன் பயணத்தை தொடங்கியது ஜான் நியூட்டனுக்கு பல மாதங்கள் மருத்துவ விடுப்பு வழங்கப்பட்டது அவர் தன் மருத்துவ விடுப்பை வீணாக்காமல் வீட்டில் சும்மா இருக்காமல் விடுப்பின் போது பிரெஞ்சு மொழியையும் லத்தீன் மொழியையும் கற்கத் தொடங்கினார் அவர் பதினோரு வயதோர் மட்டுமே பள்ளிகள் பயின்றார் என்றும் குறைந்தபட்ச அடிப்படை கல்வி மட்டுமே அவர் பெற்றிருந்தார் என்றும் ஏற்கனவே பார்த்தோம் இப்போது அவர் கிடைத்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தன்னால் இயன்ற அனைத்தையும் கற்றுக்கொள்ளத் தொடங்கினார் வேதாகமத்தை மிகவும் ஆழமாக நீண்ட வாசித்தார் அவர் உள்ளூரிலிருந்து ஆலயத்துக்கு சொல்ல தொடங்கினார் ஆலயத்தில் ரட்சிக்கப்படாத மதகுருமார்கள் வழிபாடு நடத்துவதையும் பிரசங்கிப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அவர்கள் சபை மக்களுக்கு தேவனுக்குரிய ஆவிக்குரிய ஜீவனுக்குரிய எதையும் பகிர்ந்தளிக்கவில்லை என்பதை அவர் அழுத்தமாக உணர்ந்தார் ஆலய வழிபாடுகளில் கலந்து கொண்ட பிறகு அவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானார் உயிரற்ற சடங்குகளில் கலந்து கொள்வதை விட வீட்டிலேயே இருப்பதுதான் ஆசீர்வாதம் என்று அவர் உணர்ந்தார் ஏனென்றால் அன்றைய பெரும்பாலான மதகுருமார்கள் வேதத்தை புரிந்து கொள்ளவில்லை தேவனை அறியவில்லை அவர்களுக்கு ரட்சிப்பும் கிடையாது அவர்களுக்கு அது ஒரு கௌரவமான நிரந்தரமான வேலை அவ்வளவுதான் அந்த காலகட்டத்தில் சேர்ச் ஆஃப் இங்கிலாந்தில் இருந்த இந்த பிரச்சனையை மக்கள் கவனிக்க தவறவில்லை சேர்ச் ஆஃப் இங்கிலாந்தின் சபை ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்தது ஆயிரத்தி எழுநூறுகளில் இங்கிலாந்தில் இருந்த எல்லாரும் பழக்கத்தின் காரணமாவது ஆலயத்துக்கு சென்றார்கள் ஆராதனையில் கலந்து கொண்டார்கள் அங்கு அப்போது எல்லாரும் கிறிஸ்தவர்களே பெயரளவாவது மதகுருமார்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் என்றும் அவர்களால் சபை மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதையும் ஆலயத்துக்கு சென்று வந்த ஒன்றிரண்டு நாட்களிலேயே ஜான் நியூட்டன் மிக தெளிவாக புரிந்து கொண்டார் அவர்களுக்கு தேவனையோ வேதாகமத்தையோ பற்றி எந்த புரிதலும் அனுபவமும் இல்லை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஜான் வெஸ்லி ஜார்ஜ் விட்ஃபீல்ட் போன்ற பரிசுத்தவான்களும் இதை நன்றாக உணர்ந்திருந்தார்கள் தேவனை விசுவாசிக்காதவர்கள் வேதாகமத்தை நம்பாதவர்கள் சபை மக்களுக்கு தேவனையும் வேதாகமத்தையும் பிரசங்கித்தார்கள் இது அன்றைய இங்கிலாந்தின் ஒரு மிகப்பெரிய அவலம் இந்த பின்புலத்தில் தான் ஜார்ஜ் விட்ஃபீல்டு இங்கிலாந்து முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து திறந்த வெளிகளின் அச்செய்து அறிவித்துக் கொண்டிருந்தார் ஜான் நியூட்டன் ஜார்ஜ் விட்ஃபீல்டை பற்றி கேள்விப்பட்டிருந்தார் ஜார்ஜ் விட்ஃபீல்ட் மிகவும் வித்தியாசமானவர் பிரசங்கிக்க ஆலயம் இல்லை என அவர் கவலைப்படவில்லை ஆலயம் அவசியம் என்றும் அவர் நினைக்கவில்லை அவர் அன்றைய நடைமுறை வழக்கத்திற்கு மாறாக செயல்பட்டார் வயல்களில் விவசாயிகளுக்கும் சந்தைகளிலும் கடைவீதிகளிலும் சாமானிய மக்களுக்கும் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளிலும் சுரங்கங்களுக்கு அருகிலும் என திறந்த வெளிகளில் பிரசங்கித்தார் இது அன்றைய மதவாதிகளாலும் பொதுமக்களாலும் மிகவும் வித்தியாசமாகவும் தவறாகவும் பார்க்கப்பட்டது பேராலயத்துக்கு வெளியே அல்லது ஆலய கட்டிடத்திற்கு வெளியே திறந்த வழியில் வேதாகமத்திலிருந்து தேவனை பற்றி பிரசங்கிக்க முடியும் என்ற எண்ணம் அன்று மிகவும் அசாதாரணமானதாக கருதப்பட்டது பிரசங்கம் தலைக்கு மட்டுமல்ல இருதயத்துக்கும் உரியது என்று ஜார்ஜ் விட்ஃபீல்டு நம்பினார் ஆகவே அவருடைய பிரசங்கம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது அவர் அறிவாளி மட்டுமல்ல அவர் மிகவும் அழகாக நேர்த்தியான ஆங்கிலத்திலும் பேசினார் தேவனையும் வேதாகமத்தையும் அவர் மக்களிடம் கொண்டு சேர்க்க விரும்பினார் முயன்றார் இது அந்த நேரத்தில் மிகவும் அசாதாரணமானது ஒரு முறை ஜான் நியூட்டன் ஜார்ஜ் விட்ஃபீல்டின் பிரசங்கத்தை கேட்டார் ஜார்ஜ் விட்ஃபீல்டு மூன்று மணி நேரம் பிரசங்கித்தார் பிரசங்கிக்கும் போது கீர்த்தனைகள் பாடப்பட்டன விட்ஃபீல்டின் பிரசங்கத்தை கேட்டு பரவசம் அடைந்த ஜான் நியூட்டன் இதுதான் பிரசங்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும் பிரசங்கம் இதுதான் ஜீவன் என்று பறைசாற்றினார் அதுதான் ஜார்ஜ் விட்ஃபீல்ட் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் பாரத்தோடும் தவிப்போடும் ஜார்ஜ் விட்ஃபீல்ட் பிரசங்கித்தார் ஜான் நியூட்டன் முதன்முறையாக ஜார்ஜ் விட்பீல்டின் பிரசங்கத்தை கேட்டார் ஆலயத்துக்குள் அவிசுவாசியான மத போதகர்களின் பிரசங்கத்தை கேட்டு பழக்கப்பட்டிருந்த நியூட்டனுக்கு ஜார்ஜ் விட்ஃபீல்டின் பிரசங்கம் புதுமையாகவும் பசுமையாகவும் இருந்தது விட்ஃபீல்டின் பிரசங்கத்தால் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட நியூட்டன் தானும் இவ்வாறு தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார் விட் கூட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள் உட்கார போதுமான இடம் இல்லாததால் மக்கள் நெருக்கிக் கொண்டு நின்றார்கள் அவர் சென்ற இடங்களில் இருந்த பல்வேறு கட்டிடங்களிலும் சந்தைகளிலும் நகரங்களிலும் பிரசங்கித்தார் எல்லா இடங்களிலும் அவர் சாமானிய மக்களிடம் பேசினார் அவர்களையே நாடி தேடி பிரசங்கித்தார் ஜான் நியூட்டன் மீண்டும் கப்பலுக்கு செல்ல விரும்பவில்லை என்று அவருடைய முதலாளியான மாலுமி மானிஸ்டிக்கு இப்போது நன்றாக தெரிந்தது நியூட்டன் இன்னும் மருத்துவ விடுப்பில் தான் இருந்தார் ஆயினும் மாலுமி மானுஸ்டி நியூட்டனை என்ன செய்யலாம் அவன் நிச்சயமாக கடலுக்கு செல்ல விரும்பவில்லை என் தொழில் இவனை வேறு எப்படி பயன்படுத்தலாம் இவனுக்கு வேறு என்ன வேலை கொடுக்கலாம் என்று சிந்திக்கத் தொடங்கினார் மாலுமி மானுஸ்டி நினைத்தபடியே நடந்தது டைடு சர்வேயர் என்ற அலை அளவர் வேலை காலியாக இருந்தது டைடு சர்வேயர் இந்த அலையளவர் துறைமுகங்களுக்கு சென்று துறைமுகங்களை கண்காணிக்க வேண்டும் துறைமுகங்களை நிற்கும் கப்பல்களுக்கு சென்று சரக்குகளை பரிசோதித்து தேவையான வரி விதித்து அந்த வரியை வசூலிக்க வேண்டும் சுங்க வரி கடல் அலைகளையும் கண்காணிக்க வேண்டும் இதுபோன்ற பல்வேறு வேலைகளை செய்ய வேண்டும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இது கரையில் துறைமுகத்தில் செய்ய வேண்டிய வேலை கப்பலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இது மிகவும் நல்ல வேலை இந்த வேலை அவ்வளவு எளிதில் கிடைக்காது கௌரவமான வேலையும் கூட ஒரு அலையளவர் பணியிடம் காலியாக இருப்பதை அறிந்ததும் கேப்டன் பற்றிய எண்ணம் எழுந்தது அவர் உடனே உயரதிகாரிகளுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் ஓர் பணியிடம் காலியாக இருப்பதாக அறிகிறேன் அந்த இடத்தில் ஜான் நியூட்டனை அமர்த்துமாறு நான் பரிந்துரைகிறேன் அவர் இந்த வேலைக்கு மிகவும் பொருத்தமானவர் என்று பரிந்துரைத்து எழுதினார் கேப்டன் அதிக செல்வாக்குடையவர் அவர் தன் செல்வாக்கை பயன்படுத்தி நியூட்டனுக்கு அந்த வேலையை வாங்கி தர முயன்றார் அவர் தன் பரிந்துரை கடிதத்தை அனுப்பிவிட்டு அலுவலகத்துக்கு வந்தபோது மிகவும் குழப்பமடைந்தார் அதிர்ச்சி அடைந்தார் ஏனென்றால் அவர் கேள்விப்பட்டது போல் அலை அளவர் பணியிடம் எதுவும் காலியாக இல்லை தான் அதிகாரிக்கு எழுதிய பரிந்துரை கடிதத்தை நினைத்து அவர் மிகவும் சங்கடப்பட்டார் வெட்கப்பட்டார் அது மட்டுமல்ல உண்மையில் அப்போதைய அலை அளவர் இன்னும் தன் பதவியில் துடகாத்திரமாக இருப்பதாகவும் கேள்விப்பட்டார் ஆம் ஜான் நியூட்டன் இந்த வேலைக்கு சரியான ஆள் தான் ஆனால் வேலை கால இல்லையே இது எப்படி நடந்தது அவசரப்பட்டு கடிதத்தையும் எழுதிவிட்டேனே என்று நினைத்து கொண்டிருந்தார் எழுதிய கடிதம் எழுதியதுதான் கடிதம் போய்விட்டது ஆனால் அடுத்த நாள் அந்த அல அளவர் பணிக்கு வரவில்லை அவர் தூக்கத்திலேயே இறந்து விட்டதை அன்று பிற்பகல் அவருடைய நண்பர்கள் கண்டுபிடித்தார்கள் அன்று மாலை அலுவலகத்துக்கு வந்த அதிகாரிகள் கேப்டன் மேனிஸ்டி அனுப்பியிருந்த கடிதத்தை திறந்து பார்த்தார்கள் அலையளவர் பணிக்கு ஜான் நியூட்டன் நியமிக்க மேனிஸ்டியின் பரிந்துரையை படித்தார்கள் இதை நீங்கள் என்ன சொல்வீர்கள் கேப்டன் மேனிஸ்டி தேவனால் நடத்தப்பட்டார் என்று நான் நினைக்கிறேன் அந்த வேலை ஜான் நியூட்டனுக்கு கிடைத்தது நடந்த விஷயத்தை அறிந்த நியூட்டன் இது நிச்சயமாக தேவனுடைய அற்புத செயலே என்று அறிந்து கொண்டார் அவருடைய புதிய வேலையின் மொத்தம் அவர் லிவர்பூல் என்ற இடத்துக்கு செல்ல வேண்டியிருந்தது ஆனால் அது அவ்வளவு நல்ல இடம் இல்லை அங்கு எப்போதும் ஒரு வகையான பனிமூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அங்கு நிறைய தொழிற்சாலைகள் இருந்தன அது தொழிலாளர்கள் அதிகம் வாழ்ந்த இடம் வசதியான இடம் என்று சொல்லவே முடியாது இந்த நேரத்தில் அவருடைய மனைவி பாலிக்கு உடல்நலம் சரியில்லை என்ன பிரச்சனை என்று திட்டவட்டமாக தெரியவில்லை ஆனால் அவருக்கு ஒரு விதமான அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள் யூட்டன் கீழே விழுந்த அந்த நிகழ்ச்சியில் அவர் இறந்துவிட்டதாகவே விட்டதாகவே நினைத்தாரா அப்போது அவர் பதற்றம் அடையவில்லை எல்லாவற்றையும் மிகவும் நிதானமாக கையாண்டார் ஆனால் அதற்கு பின் அவர் கவலைப்பட்டிருக்கலாம் அதன் விளைவாக அவருக்கு நரம்பு தளர்ச்சி நோய் ஏற்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் எதையும் திட்டவட்டமாக சொல்ல முடியவில்லை இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு அந்த நாட்களில் மருந்து கிடையாது அல்லது வேறு ஏதாவது நாட்பட்ட நோயும் அவருக்கு இருந்திருக்கலாம் ஆனால் அவருடைய ஆரோக்கியத்துக்கு லிவர்பூல் ஏற்ற இடம் இல்லை அது ஆரோக்கியமானவர்கள் வாழ்வதற்கே ஏற்ற இடமில்லை அப்படி இருக்க நோய்வாய்ப்பட்ட அவருடைய மனைவி பாலி அங்கு எப்படி வாழ முடியும் எனவே அவர் கிராமப்புறத்திலிருந்து தன் குடும்பத்துடன் வாழச் சென்று விட்டார் இருவரும் கனத்த இருதயத்தோடு பிரிந்தார்கள் ஆயினும் அவர்கள் அடிக்கடி கடிதம் எழுதினார்கள் அவருடைய பல கடிதங்கள் இன்றும் இருக்கின்றன வாசித்து பாருங்கள் இதற்கிடையில் ஜார்ஜ் விட்ஃபீல்டு இங்கிலாந்து முழுவதும் பயணித்து நச்சை அறிவித்துக் கொண்டிருந்தார் அவர் ஒருமுறை லிவர்பூலுக்கு வந்தார் விட்ஃபீல் லிவர்பூலுக்கு பிரசங்கிக்க வருகிறார் என்று நியூட்டன் கேள்விப்பட்ட போது மிகவும் பரவசமடைந்தார் அந்த கூட்டத்துக்கு அவர் தன்னால் முடிந்த அளவுக்கு அனைவரையும் அழைக்க விரும்பினார் முயன்றார் அவர் தான் முன்பு குடியிருந்த வீட்டின் சொந்தக்காரரையும் சந்தித்து நீங்கள் கண்டிப்பாக இந்த கூட்டத்துக்கு வர வேண்டும் நீங்கள் வந்து இவர் பேசுவதை கேட்க வேண்டும் இவர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார் இவர் நச்சீதி அறிவிக்கிறார் மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இவர் விரும்புகிறார் இவரை போல் ஒருவர் பேசுவதை நீங்கள் ஒருபோதும் கேட்டிருக்க மாட்டீர்கள் என்று வருந்தி அழைத்தார் அந்த வீட்டுக்காரருக்கு பயங்கர கோபம் ஆத்திரம் எரிச்சல் அவர் வெறுப்புடன் ஒருவன் திறந்தவழி நின்று பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வா பிரசங்கிப்பானாம் நான் அதை கேட்க வேண்டுமா இது மிகவும் தவறு என்று கூறினார் தேவனைப் பற்றியும் வேதாகமத்தைப் பற்றியும் ஆலயத்துக்குள் தான் பிரசங்கிக்க வேண்டும் என்றும் வெளியே பேசுவது தவறு என்றும் அந்த நாட்களில் மக்கள் நினைத்தார்கள் வீட்டுக்காரர் இப்படி சொன்னபோதும் நியூட்டன் வரப்போகிற பிரசங்கியாரையும் அவருடைய பிரசங்கத்தையும் பற்றி சொல்ல சொல்ல ஆர்வம் அதிகமாகி போய் பார்க்கலாம் என்று முடிவு செய்து அவர் அந்த கூட்டத்துக்கு போனார் விட்ஃபீல்டின் பிரசங்கத்தை கேட்டு அவர் மாறிவிட்டார் லிவர்பூலிலும் லிவர்பூலுக்கு அருகிலும் விட்ஃபீல்டு பிரசங்கித்த எல்லா கூட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டார் அவரையும் இன்னும் பலரையும் நியூட்டன் விட்ஃபீல்டின் கூட்டத்துக்கு அழைத்துச் சென்றார் விட்ஃபீல்டின் பிரசங்கத்தை கேட்ட பலர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஒரு நாள் அந்த வீட்டுக்காரர் நியூட்டனிடம் விட்ஃபீல்டை நாம் நம் வீட்டுக்கு விருந்துக்கு வருமாறு அழைப்போமா இந்த ஞாயிற்றுக்கிழமை வருமாறு அழைப்போமே அவர் வந்தால் நாம் அவரோடு நெருக்கமாக உரையாடலாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார் பாலி உடல்நலம் கருதி அவருடைய குடும்பத்தாரோடு கிராமத்தில் வாழ்ந்தபோதும் நியூட்டனும் அவரும் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டே இருந்தார்கள் அவருடைய கடித பரிமாற்றம் ஒருபோதும் இருக்கவில்லை ஒரு நாள் வழக்கம் போல் பாலியிடமிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது பாலி அதிகம் படிக்காதவர் அவருக்கு கொஞ்சம் எழுத படிக்க தெரியும் எனவே அவருடைய கடிதங்கள் பெரும்பாலும் மிக சுருக்கமாகவே இருக்கும் எழுத்துக்களும் சிறியதாகவே இருக்கும் ஆனாலும் நியூட்டன் அந்த கடிதத்தையும் அதற்கு பின்னால் இருக்கும் பாலின் இருதயத்தையும் நன்றாக புரிந்து கொண்டார் நியூட்டனின் கடிதங்கள் பெரும்பாலும் நீளமானவை நியூட்டன் அந்த கடிதத்தை திறந்து படித்தார் அந்த கடிதத்தில் பாலி இன்று நான் தேவனிடம் சத்தமாக ஜெபித்தேன் அவர் என்னை விடுவித்தார் எல்லா மருந்துகளையும் மருத்துவரையும் விட மிகச்சிறந்த மருத்துவராகிய அவர் எனக்கு மாபெரும் நன்மை செய்தார் என்று எழுதியிருந்தார் அந்த வரிகளை வாசித்தபோது தன் அன்பு மனைவி இப்போது ரட்சிக்கப்பட்டு விட்டாள் என்பதை நியூட்டன் புரிந்து கொண்டாள் அவள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய இருதயத்தின் ஏக்கம் அதற்காக அவர் தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருந்தார் தன் ஜபத்திற்கு பதிலளித்த தேவனை நியூட்டன் துதித்தார் உடனே அவர் பாலிக்கு ஒரு கடிதம் எழுதினார் உன் கடிதத்தின் வரிகளை வாசிக்கும்போது நம் தற்காலிக பிரிவு ஒரு பொருட்டல்ல என்று தோன்றுகிறது பயப்பட வேண்டாம் விசுவாசி அது போதும் உனக்கு தேவையானவரும் நீ தேடுகிறவருமான கத்ரா இயேசு உன்னை அழைக்கிறார் அவர் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கூறுகிறார் நம் இயல்பின்படி நாம் அனைவரும் அவருடைய நச்சீதியை விரும்புவதில்லை நாம் விரும்பத்தக்க எந்த அருமை பெருமையும் அவருடன் இருப்பதாக நாம் கருதுவதில்லை தற்சமயம் இது உன் குணமாக இல்லாமல் போகலாம் ஆனால் தேவன் ஏற்கனவே இந்த வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார் இந்த மாற்றம் அவருடைய வேலை அவர் விவேகமற்ற முறையிலோ கவனக்குறைவாகவோ கட்டிடம் கட்டமாட்டார் அவர் தாம் கட்டத் தொடங்கியதை கட்டி முடிக்க திறமையுள்ளவர் அதை அவர் விரும்புகிறார் ஒருவேளை நீ உன் இருதயத்தின் பின்தங்கிய தன்மையையும் கடின தன்மையையும் நினைத்து வருந்தக்கூடும் என் இருதயம் எவ்வளவு கடினமானது பின்தங்கி இருக்கிறது என்பது தேவனுக்கு மட்டுமே தெரியும் இதனால் நீ சோர்ந்து போகாதே அவர் கல்லான இருதயத்தை சதையான இதயமாக மாற்ற வல்லவர் இப்போது நீ கலப்பையில் கை வைத்து விட்டாய் இனி எதிரி உன்னை தாக்கி தொந்தரவு செய்தால் அதை விசித்திரமாக நினைக்க வேண்டாம் பிசாசு முடிந்தால் தேவன் அனுமதித்தால் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் ரட்சிப்பின் நிஜத்தை சந்தேகிக்க தன்னால் என்ற அனைத்தையும் செய்வான் சோதிப்பான் அவன் உன் பாவங்களை ஒவ்வொன்றாக உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி இதோ பார் இதுதான் நீ இதுதான் உன் லட்சணம் இதுதான் உன் தகுதி தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறாயா ஏமாறாதே என்று உன்னை ஏமாற்ற முயல்வான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவனுக்கு பதில் சொல் அவன் பொய்யன் என்றும் பொய்க்கு பிதா என்றும் அவனிடம் சொல் என்று எழுதினார் என்னே அற்புதமான கடிதம் ஆம் இந்த நேரத்தில் பாலி ரட்சிக்கப்பட்டிருந்தார் நியூட்டன் இயல்பின்படி எப்படிப்பட்ட ஆள் என்று முதல் பாகத்தில் பார்த்தோம் அவர் மனசாட்சி இல்லாதவர் யாரை பற்றியும் கவலைப்படாதவர் ஆனால் அவர் பின் கர்த்தர் அவரை அடியோடு மாற்றிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது அவருடைய மனசாட்சி மிக கூர்மையாக வேலை செய்தது ஏனென்றால் அது இப்போது இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட மனசாட்சி அவர் தன் வேலை நிமித்தம் கப்பல்களுக்கு சென்று சரக்குகளை பார்வையிட்டு இந்த சரக்குக்கு இவ்வளவு வரி அந்த பொருளுக்கு இவ்வளவு வரி என்று வரி விதித்தார் துறைமுகத்தில் ஒரு பழக்கம் இருந்தது கப்பல் மாலுமிகள் இந்த அலை அளவிற்கு கொஞ்சம் கையூட்டும் சில பரிசுகளும் கொடுத்துவிட்டு சரக்குகளுக்கு வரி செலுத்தாமல் அல்லது பெயரளவில் குறைந்த வரி செலுத்திவிட்டு சரக்குகளை விடுவார்கள் இது அவர்களுக்கு வாடிக்கை இப்படி நடக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும் எனவே அலை அளவிற்கு கிம்பளம் நிறைய கிடைக்கும் என்பதால் குறைந்த சம்பளமே கொடுக்கப்பட்டது இதை யாரும் ஆட்சேபிக்கவில்லை அவர்களுக்கு கிடைக்கும் கிம்பளமும் பரிசுகளும் அவருடைய சம்பளமாகவே கருதப்பட்டன ஜான் நியூட்டன் முதன்முறையாக சரக்குகளை சரிபார்த்து வரி நிர்ணயித்தபோது அவருக்கு கொடுக்கப்பட்ட கையூட்டையும் பரிசுகளையும் அவர் தயக்கத்தோடு பெற்றுக்கொண்டார் ஆனால் அதற்கு பின் குற்ற உணர்வு அவரை தாக்கியது இல்லை இது தவறு இது நேர்மையல்ல இது உத்தமம் அல்ல கத்தர் இப்படி செய்ய மாட்டார் என்ற கோணத்தில் அவர் சிந்திக்க ஆரம்பித்தார் அதற்கு பின் அவர் கையூட்டையும் பரிசுகளையும் ஏற்க மறுத்தார் துறைமுக பணியாளர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் அவரை ஏளனம் செய்தார்கள் நியூட்டன் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றார் அதன் விளைவாக அவர் வருவாய் குறைந்தது அலையளவருக்கு குறைந்த சம்பளமே கிடைத்தது அந்த சம்பளம் அவர் வாழ்வதற்கு போதாது வாய்க்கும் வயிற்றுக்கும் போராட்டம் செலவுகளை குறைத்து கொண்டு மிக சிக்கனமாக வாழ்ந்தார் வறுமை மக்கள் அவரை ஒரு வேடிக்கையாக பார்த்தார்கள் அந்த நேரத்தில் அவர் உள்ளூர் செய்தித்தாளில் சிறிய கட்டுரைகள் எழுத தொடங்கினார் வேதாகமத்தின் சில பத்திகளை அல்லது வசனங்களை பற்றி அவர் தன் எண்ணங்களை எழுதினார் மக்கள் அவரை ஏற்கனவே வேடிக்கையாக பார்த்தார்கள் இப்போது அவர் வேதாகமத்தின் வசனங்களை பற்றிய தன் கருத்துக்களை எழுதுவதை மக்கள் இன்னும் நூதனமாக பார்த்தார்கள் இவர் யார் படிக்காத ஒரு மாலுமி தான் தோன்றித்தனமாக வாழ்ந்த ஒரு மாலுமி இப்போது இவர் ஒரு அலையளவர் இப்படிப்பட்டவரா மத சம்பந்தமான வேதாகமத்துக்குரிய காரியங்களை எழுதுகிறார் இவர் லஞ்சம் வாங்குவதல்லையாம் இவர் என்ன ஒரு நூதன பிரவியோ என்று மக்கள் நினைத்தார்கள் பேசினார்கள் அவர் தன்னை சுற்றியிருந்த அனைவருக்கும் வேடிக்கையானார் நியூட்டன் ஏதோ ஒரு வகையில் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் அந்த காலகட்டத்தில் ஊழியம் என்றால் பிரசங்கித்தல் என்றுதான் மக்கள் நினைத்தார்கள் மதகுருவாக இருந்தால்தான் ஊழியம் செய்ய முடியும் நியூட்டன் ஊழியம் செய்ய விரும்பினார் அதாவது பிரசங்கிக்க விரும்பினார் பேச விரும்பினார் ஆனால் அவர் போதிக்க முயன்றபோதெல்லாம் போதெல்லாம் அவருடைய நாக்கும் மேல்வாயோடு ஒட்டி கொண்டது வார்த்தைகளுக்காக தடுமாறினார் அவருடைய சிந்தனையும் வேகத்துக்கும் வார்த்தைகள் ஒத்துழைக்கவில்லை அவருடைய பேசுதல் சிறுபிள்ளைத்தனமாக இருந்தது தேவன் என்னை பயன்படுத்த விரும்பினால் நிச்சயமாக அவர் என்னை பிரசங்கிக்க சொல்ல மாட்டார் பிரசங்கிக்கும் கொடை எனக்கு இல்லை என்று நியூட்டன் நினைத்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் இங்கிலாந்தில் போர் மூண்டது துறைமுகப் பணிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டன அதனால் நியூட்டன் பார்த்த அலையளவர் வேலையும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது துறைமுகத்தில் வேலை இல்லாததால் நியூட்டனுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது அப்போது நிறைய காரியங்களைப் பற்றி சிந்திப்பதற்கு அவருக்கு நேரம் கிடைத்தது அந்த நேரத்தில் நீ வேலைக்கு போகாமல் விடுப்பில் வீட்டில் சும்மா இருப்பதற்கு பதிலாக எங்களோடு வந்து தங்கலாமை என்று யாக்ஷேரிலிருந்து அவருடைய சில நண்பர்கள் அவரை அழைத்தார்கள் இங்கிலாந்தின் வடக்கே இருக்கும் யாக்சேயரும் மிகவும் கடினமான ஒரு இடம்தான் நண்பர்களின் அழைப்பை ஏற்று நியூட்டன் யாக்ஷேருக்கு போனார் ஒருவன் யாக்ஷேர்க்கார் என்றால் அவன் மிக கடினமான ஆள் என்று எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் அங்கு வாழ்வது கடினம் மிக மோசமான வானிலை ஒரு விதமான கிராமப்புற வாழ்க்கை விவசாய தான் அதிகம் நியூட்டன் அங்கு போனார் அவர் யாக்ஷையில் விவசாயிகளை சந்தித்து அவர்களோடு உரையாடினார் அவர் பேசுவதை கேட்க மக்கள் ஆர்வத்துடன் கூடினார்கள் வேதாகமத்தை பற்றி பேசினார் கடலையும் கப்பலையும் பற்றி பேசினார் கதைகள் சொன்னார் வேதாகமத்தை விளக்க தன் வாழ்க்கையிலிருந்து நிகழ்ச்சிகளை எடுத்துச் சொன்னார் நியூட்டன் பேசுவதை கேட்க மக்கள் திரள ஆரம்பித்தார்கள் ஆனால் தான் என்ன செய்கிறோம் என்று நியூட்டனுக்கு தெரியவில்லை ஒரு முன்னாள் மாலுமி சுவாரஸ்யமாக கதை சொல்வதை கேட்க மக்கள் கூடினார்கள் அவருடைய பேசுதல் மக்களுடைய இருதயங்களை வேலை செய்தது அவருடைய நண்பர்கள் நியூட்டனிடம் ஏ நீ பேச வேண்டும் நீ பிரசங்கிக்க வேண்டும் ஏதாவது செய்ய வேண்டும் ஏனென்றால் மக்கள் நீ பேசுவதை கேட்க விரும்புகிறார்கள் என்று சொன்னார்கள் இப்படி கதை சொல்வது தனக்கு இவ்வளவு எளிதாக வரும் என்றோ அல்லது பிரசங்கிப்பது ஒரு வகையில் இப்படிப்பட்டதுதான் என்றோ நியூட்டனுக்கு தெரியாது அப்படியானால் நான் இந்த வேலையை விட்டுவிட்டு ஒரு மதகுருவாக மாற வேண்டுமோ என்று நியூட்டன் தீவிரமாக சிந்திக்க தொடங்கினார் அந்த நாட்களில் ஒருவன் மதகுருவாக மாற விரும்பினால் ஒரு சபை அவனை பரிந்துரைக்க வேண்டும் பின்பு இறையியல் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் இறையியல் படிக்க வேண்டும் பின்னர் சபை அவனை பிரதிஷ்டை செய்யும் இதுதான் அன்றைய நடைமுறை பழக்கம் ஒருவன் தானாகவே முன்வந்து ஏதோ ஒரு இறையியல் கல்லூரிக்கு விண்ணப்பித்து அங்கு இறையியல் கற்று பின்பு அவன் சபையோடு சேரவில்லை முதலாவது சபையே அவனை பரிந்துரைக்க வேண்டும் பின்புதான் அவன் கல்லூரிக்கு செல்ல முடியும் இறையல் கற்க முடியும் இறையல் கற்ற பிறகு சபையில் மத பிரதிஷ்டை செய்யப்பட முடியும் அப்போது ஜான்வெஸ்லி ஜார்ஜ் விட்ஃபீல்டு போன்ற தேவ மனிதர்களுக்கு நியூட்டனை தெரியும் எனவே கல்லூரியில் இறையல் படிப்பதற்கு நியூட்டனை பரிந்துரை செய்வதில் எந்த பிரச்சனையும் நிலவில்லை ஆனால் பேராயர் அவருடைய விண்ணப்பத்தை பார்த்துவிட்டு யார் இவன் ஒரு மாலுமி ஆக்ஸ்போர்டில் படித்தவனா அல்லது கேம்பிரிட்ஜில் படித்தவனா அடிப்படை கல்வி கூட இல்லை இவனை எப்படி பரிந்துரைக்கலாம் என்று கையை விரித்து விட்டார் ஜான் நியூட்டனை போன்ற ஒருவனும் ஒரு மதகுருவாக மாறலாம் என்பது முட்டாள்தானமான ஆலோசனை என்று பேராயர் நினைத்தார் ஆனால் தான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றும் தேவனுக்காக பேச வேண்டும் என்றும் நியூட்டன் உணர்ந்தார் நற்செய்தியை சாமானியர்களுக்கு கொண்டு செல்ல விரும்பினார் ஆனால் எல்லா பக்கங்களிலும் எல்லா கதவுகளும் அடைபட்டது போல் தோன்றியது நியூட்டன் மீண்டும் லிவர்பூலுக்கு திரும்பினார் ஒருவேளை இதுதான் எனக்கு கொடுத்த வேலையாக இருக்கக்கூடும் என்று நினைத்து அவர் அலை அளவர் வேலையே தொடர்ந்தார் அப்போது அங்கு நியூட்டனை பற்றி மக்களிடையே நிறைய கிசுகிசுக்கள் வரத் தொடங்கின ஏனென்றால் கடந்த காலத்தில் அவர் ஒரு மனசாட்சியற்ற மோசமான மாலுமி இப்போது அவர் ஒரு அலையளவர் அதற்கு மேல் இவர் இப்போது ஒரு மத குருவாக விரும்புகிறார் மக்கள் இதை மிகவும் வேடிக்கையாக பார்த்தார்கள் மக்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் இங்கிலாந்து சபை தன்னை ஒரு போதகராக இருக்க தகுதியற்றவன் என்று நிராகரித்து விட்டதால் தேவன் தனக்கு வேறு ஏதாவது வேலை வைத்திருக்கலாம் என்று நியூட்டன் நினைத்தார் அவர் துறைமுகத்தில் அலையளவராக பணிபுரிந்த நாட்களில் தன் கடமையில் ஒருபோதும் தவறியதே இல்லை பணிக்கு ஒருபோதும் காலதாமதமாக வந்ததே இல்லை ஒரு நாளும் அவர் தாமதமாக வர மாட்டார் ஒரு நாள் அவர் எப்படியோ வேலைக்கு தாமதமாகிவிட்டார் இதுதான் அவர் வேலைக்கு தாமதமாக சென்ற ஒரே நாள் என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆனால் தாமதமாகிவிட்டார் அன்று காலை பத்து மணிக்கு அவர் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கப்பலை ஆய்வு செய்ய வேண்டும் அந்த கப்பல் கரையிலிருந்து வெகு தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்தது அவர் ஒரு சிறிய படகில் ஏறி படகை தொடுத்து கொண்டு அந்த கப்பலுக்கு செல்ல வேண்டும் கை கடிகாரத்தை பார்த்தால் மிகவும் தாமதமாகிவிட்டது அவசரம் அவசரமாக படையில் ஏறி வேகமாக தொடுக்க ஆரம்பித்தார் பாதி தூரம் சென்று விட்டார் திடீரென்று ஒரு வெடிச்சத்தம் கேட்டது அவர் ஆய்வு செய்ய கொண்டிருந்த கப்பல் தான் வெடித்து சுதறியது அந்த கப்பலில் வெடிப்பொருட்கள் இருந்திருக்கலாம் எப்படியோ ஒரு தீப்பொறி அதன் மேல் விழ கப்பல் வெடித்து சுதறியது கப்பலில் இருந்த அனைவரும் கொல்லப்பட்டார்கள் தேவன் தன்னை மீண்டும் காப்பாற்றியதை நியூட்டன் திட்டவட்டமாக உணர்ந்தார் நியூட்டன் பாதியிலேயே கரைக்கு திரும்பினார் கப்பல் வெடித்து சிதறிய நேரத்தில் நான் கப்பலில் இருந்திருக்க வேண்டும் நானும் இறந்திருக்க வேண்டும் தேவன் எனக்கு வேறு ஏதோ வேலை வைத்திருக்கிறார் தேவன் நடத்துவார் நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நியூட்டன் புரிந்து கொண்டார் கதைகள் சொல்வதற்கும் பேசுவதற்கும் நியூட்டன் வரம்பற்றவர் என்பதை பலர் உணர்ந்தார்கள் நச்சியினை மேல் அவருக்கு இருந்த உண்மையான வாஞ்சையையும் எப்படியாவது பொதுமக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற அவருடைய பாரத்தையும் மக்கள் கண்டார்கள் எனவே பலர் அவரிடம் இங்கிலாந்து சபை உங்களை ஒருபோதும் போதகராக ஏற்றுக்கொள்ளாது அப்படியானால் நீங்களே ஒரு சபையை ஆரம்பிக்க கூடாது என்று கேட்டார்கள் இப்படி ஆரம்பிக்கப்பட்ட சபைகள் அந்த நாட்களில் அதிருப்தியாளர்களின் சபைகள் என்று அழைக்கப்பட்டன அதாவது இங்கிலாந்து சபையோடு சேராமல் தனிநபர்கள் நடத்திய சபைகள் எனவே மக்கள் அவரிடம் சொன்னதின் பொருள் என்னவென்றால் நீங்கள் யார் போங்கள் நீங்கள் அங்கு உங்கள் சொந்த சபையை நிறுவுங்கள் அதிருப்தியாளராக இருந்து போங்கள் இங்கிலாந்து சபையில் இருந்து கருத்து வேறுபாடு கொண்டவராகவே இருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருங்கள் நீங்கள் பிரசங்கியுங்கள் மக்கள் உங்களிடம் வருவார்கள் என்று அவரை உற்சாகப்படுத்தினார்கள் ஜான் நியூட்டன் தான் நினைத்ததை செய்ய வேண்டுமென மனப்பாங்குடையவர் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் ஆகவே உடனே அவர் போய் அங்கு ஒரு சபையை நிறுவி இருக்கலாம் ஆனால் நியூட்டன் அப்படி செய்யவில்லை அவருடைய மனைவி பாலி அவரை தடுத்து நிறுத்தி வேண்டாம் நாம் அப்படி செய்ய வேண்டாம் அப்படி செய்வதை நினைக்கும்போது போது எனக்குள் சமாதானம் இல்லை நாம் பொறுமையுடன் காத்திருப்போம் தேவன் நம்மை திட்டவட்டமாக நடத்துவார் என்றார் அதற்கு நியூட்டன் எனது காத்திருப்பதா என்று வினவ பாலி ஆம் கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருங்கள் உடனடியாக நாம் இதை செய்ய வேண்டாம் என்றார் இந்த சூழ்நிலையில் இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது இது தற்செயல் என்பதால் அல்லது தேவனுடைய இறையாண்மையின் செயல் என்பதா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை நான் அதிகமாக விவரிக்கப் போவதில்லை சுருக்கமாக சொல்கிறேன் லார்டு டாட் மவுத் என்ற ஒரு மிக முக்கியமான மனிதர் இருந்தார் சமுதாயத்தில் மிக உயர்ந்த வகுப்பைச் சேர்ந்தவர் செல்வாக்கு மிக்கவர் இந்த டாட் மவுத்துக்கு ஜான் நியூட்டனே தெரியும் ஏனென்றால் நியூட்டனின் பெயர் பத்திரிகைகளில் அடிபட்டது நியூட்டன் லிவர்பூலின் உள்ளூர் பத்திரிகைகளில் சிறு கட்டுரைகள் கொண்டிருந்தார் உள்ளூர் மக்களின் பேச்சிலும் அவர் பெயர் அடிபட்டது ஏனென்றால் அவர் வித்தியாசமான ஒரு அலையாளவர் ஆலயத்தின் வட்டாரத்திலும் அவருடைய பெயர் அடிபட்டது ஏனென்றால் ஜான் நியூட்டனை இங்கிலாந்து சபை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விட்டது அனைவருக்கும் தெரியும் ஒரு சிறிய நகரம் மிகவும் நல்ல நகரம் என்று சொல்ல முடியாது அந்த நகரத்தில் ஒரு சிறிய ஆலயம் அந்த ஆலயத்தில் போதகரும் இல்லை ஆலயத்தில் ஆட்களும் வரவில்லை லார்ட் டாட் மௌத் அந்த பகுதியில் தான் வாழ்ந்தார் தன் சொந்த ஊர் ஆலயத்துக்கு ஒரு போதகர் வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் அவர் இங்கிலாந்து சபையின் மிக உயர்ந்த பதவியில் இருந்த ஆயர்களிடம் தன் செல்வாக்கை பயன்படுத்தி ஜான் நியூட்டனை ஒரு மதகுருவாக நியமிக்கும்படி வற்புறுத்தினார் ஆயர்களால் அவருடைய பரிந்துரையை மறுக்க முடியவில்லை அவர்கள் அவரை ஒரு போதகராக நியமிக்க ஒப்புக்கொண்டார்கள் ஆயர்களால் ஆகாதவனில் நிராகரிக்கப்பட்ட நியூட்டன் ஒரு மதகுருவாக நியமிக்கப்பட போகிறார் எனவே அவர் லண்டனுக்கு புறப்பட்டார் லண்டனில் நியூட்டன் இங்கிலாந்து சபையில் ஒரு போதகராக பிரதிஷ்டை செய்யப்பட்டார் அதன்பின் அவர் அந்த சிறிய கிராமப்புற நகரத்துக்கு புறப்பட்டார் கிராமப்புறம் என்றதும் ஒரு அழகான கிராமத்தை கற்பனை செய்ய வேண்டாம் அது மிகவும் ஏழ்மையான கிராமப்புற நகரம் எப்போதும் மூடுபனி சூழ்ந்திருக்கும் பனிமூட்டமாகவிருக்கும் ஊரின் வழியாக ஒரு நீரோடை ஓடியது நீரோடையில் அடிக்கடி வெள்ளப்பொருக்கும் ஏற்படும் அருகில் இருந்த வீடுகளுக்கும் நிலங்களுக்கும் அதிக சேதம் உண்டாகும் அங்கிருந்த ஆண்கள் பொதுவாக சுற்றியுள்ள வயல்களில் மட்டுமே வேலை செய்தார்கள் பெண்கள் சரிகை தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலை செய்தார்கள் தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் வேலை செய்வதற்கு நல்ல சுகாதாரமான சூழ்நிலை கிடையாது ஆகையால் பெண்கள் அடிக்கடி பல நோய்களால் பாதிக்கப்பட்டார்கள் தொழிற்சாலையில் வெளிவந்த புகையினால் காற்று மாசுபட்டது எனவே சுவாசிப்பதற்கு நல்ல ஆரோக்கியமான காற்றும் கிடையாது இதனால் ஊரில் பலருக்கு நுரையீரல் பிரச்சனைகள் ஏற்பட்டன ஆக மொத்தத்தில் ஊரில் வறுமை தாண்டவமாடியது நோய்கள் கோலோச்சின அது ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு ஏற்ற இடம் இல்லை நியூட்டன் அந்த நகரத்தின் வழியாக சவாரி போனபோது அந்த மக்கள் மேல் மனதுருகினார் அவருடைய நிலைமையை கண்டு அவர்கள் மேல் இறங்கினார் அவர் ஆலயத்து பக்கத்தில் போதகருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு வீட்டில் போய் தங்கினார் இந்த ஊரும் இந்த ஏழை மக்களும் தேவனுடைய நச்சியத்தை பிரசங்கிப்பதற்கு தேவன் எனக்கு கொடுத்த அருமையான வாய்ப்பு வரப்பிரசாதம் இந்த ஏழை மக்களை கவனிக்க வேண்டியது தேவன் எனக்கு தந்த ஆசீர்வாதம் என்று நியூட்டன் நினைத்தார் நம்பினார் குளிரில் வீட்டுக்குள் விறகு வைத்து நெருப்பு மூட்டி சூடு உண்டாக்குவதற்காக வீடுகளில் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும் அதன் அருகே நியூட்டன் ஒரு மேஜையை போட்டு அதில் உட்கார்ந்து படித்தார் தன் மேஜைக்கு அருகே இருந்த சுவரில் நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை அங்கே இருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக என்ற உபாகமம் இருபத்தி நான்கு பதினெட்டை பெரிய எழுத்துக்களில் எழுதி வைத்தார் இன்று பலர் போராடி கொண்டிருக்கிற அல்லது போராடி தோற்று கொண்டிருக்கிற பெருமை என்கிற காரியத்தில் ஜான் நியூட்டன் ஒருபோதும் போராட வேண்டியிருந்ததில்லை அவர் தன் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்தபோதும் கடந்த காலத்தில் நான் எப்படிப்பட்ட நபராக இருந்தேன் என்ன செய்தேன் என்பதை ஒருபோதும் மறக்கவில்லை அது எப்போதும் அவருடைய கண்முன் இருந்தது அவர் எழுதி வைத்திருந்த அந்த வசனம் அவருக்கு மிகவும் பிடித்தமான வசனம் கடந்த காலத்தில் தான் மிக பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் ஒரு அடிமையாக இருந்ததையும் கர்த்தர் தன்னை மீட்டதையும் அவர் ஒருபோதும் மறக்கவில்லை தன்னிடம் எப்போதாவது ஒரு சிறு தொழில் பெருமை வந்தபோது அவர் அந்த வசனத்தை பார்த்தார் தன்னை மீட்டது தேவனே என்றும் தான் அதற்கு தகுதியற்றவன் என்றும் அவர் நினைவு அவர் சீக்கிரத்தில் அங்கு மிகவும் பிரபலமாகிவிட்டார் என்றால் அவர் ஒரு சம்பிரதாயமான மதகுருவை போல் சிந்திக்கவில்லை அக்காலத்து மதகுருமார்கள் பெரிய அறிஞர்கள் உயர்கல்வி கற்றவர்கள் அவர்கள் ஆலயத்துக்கு வருவார்கள் பசங்கிப்பார்கள் யாரையாவது சந்திக்க வேண்டுமானால் தேவைப்பட்டால் சந்திப்பார்கள் பின்னர் அவள் தங்கள் வீட்டுக்குச் சென்று ஆவிக்குரிய புத்தகங்களை படிப்பார்கள் அவர் கொஞ்சம் இறுக்கமானவர்கள் சுடுசுடு பார்வை உள்ளவர்கள் பிறரிடமிருந்து ஒதுங்கி இருந்தார்கள் அன்றைய மதகுருக்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் இருந்தார்கள் ஜான் நியூட்டன் இதற்கு முற்றிலும் மாறுபட்டவர் அவர் வாரந்தோறும் வியாழக்கிழமை அந்த ஊரின் குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார் அந்த ஊருக்கு கொஞ்சம் வெளியே பிரபு லார்ட் மௌத்துக்கு சொந்தமான ஒரு பெரிய தோட்டம் இருந்தது அதில் ஒரு பண்ணை விடும் இருந்தது கொஞ்சம் இடிந்த பழைய வீடு அங்கு யாரும் வசிக்கவில்லை காலியாக இருந்தது அவருக்கு பல வீடுகள் இருந்தன அவைகளில் இது ஒன்று ஜான் நியூட்டன் அந்த பண்ணை வீட்டின் ஒரு அறையை சுத்தம் செய்து குழந்தைகளுக்காக பயன்படுத்த ஆரம்பித்தார் வியாழந்தோறும் நகரத்தின் எல்லா குழந்தைகளும் அங்கு கூடுவார்கள் நியூட்டன் அவர்களுக்கு வேதாகமத்திலிருந்து கதைகள் சொல்லி விளக்கினார் கதைகள் சொல்லும் போது தன் கடல் அனுபவங்களையும் சேர்த்து சொல்வார் வேதாகமத்திலிருந்தும் தன் வாழ்க்கையிலிருந்தும் கதைகள் சொல்லும் போது கடைசியில் அவைகளிலிருந்து அவர்கள் கற்க வேண்டிய தேவனுடைய கோட்பாடுகளையும் சொல்வார் தன் வாழ்க்கையில் நடந்தவர்களை சுவையாக சொல்வார் நாடகங்கள் நடத்தினார்கள் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்றார்கள் முதல் வியாழக்கிழமை மொத்தம் எண்பத்தி ஒன்பது குழந்தைகள் வந்தார்கள் வார வாரம் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்தது குழந்தைகள் வாரம் தவறாமல் வந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் நியூட்டனை மிகவும் நேசித்தார்கள் அவர் சொல்லும் கதைகளை கேட்க அவர்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள் ஒரு முன்னாள் மாலுமியின் கதைகளை அவர்கள் ஆசையாய் கேட்டார்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது குழந்தைகளுக்கு ஞாயிறு பள்ளிக்கூடம் இல்லாத காலம் அது அப்படிப்பட்ட பார்வை இல்லாத காலம் ஞாயிறு பள்ளிக்கூடம் என்று ஒன்று உருவாவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு நியூட்டன் இப்படி செய்தார் குழந்தைகளுக்கு தனியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அன்று யாருக்கும் இழவில்லை ஏனென்றால் அன்று குழந்தைகளை யாரும் ஒரு பொருட்டாக கருதவில்லை அவர்கள் பெரியவர்கள் சொல்வதை உட்கார்ந்து மரியாதையாக கேட்க வேண்டும் அல்லது பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தது ஜான் நியூட்டன் குழந்தைகளுக்கென்று பிரத்யேகமாக கூட்டங்களை நடத்தியது வழக்கத்திற்கு முற்றிலும் மாறானது புரட்சிகரமானது அது மட்டுமல்ல அவர் வழக்கமான சம்பிரதாயமான போதகர்களை போன்றவர் அல்ல அவர் அதையும் ஆற்றினார் வழக்கமான போதகர்கள் சிரித்தால் பாவம் என்பது போல் முகத்தை உம்மன்று வைத்திருந்தார்கள் நியூட்டன் எல்லாரையும் பார்த்து புன்முறுதல் பூத்தார் கொஞ்சம் வாய் விட்டு சிரித்தார் அன்றைய மதகுருமார்கள் எங்கு போனாலும் தங்கள் நீண்ட அங்கிகளில்தான் போனார்கள் நியூட்டன் சாதாரணமான உடையில் வெளியே போய் வந்தார் இன்னும் சொல்ல அவர் கப்பலில் போட்டிருந்த ஜாக்கெட்டை போட்டுக்கொண்டு தான் வெளியே போனார் உண்மையில் இங்கிலாந்தின் குளிருக்கு அந்த ஜாக்கெட் அவருக்கு நன்றாக இருந்தது அவர் முழுவதும் தாராளமாக கொடுத்தார் ஏழைகளுக்கு உதவினார் அடிக்கடி மக்களை சந்தித்தார் அவருடைய வீடு திறந்த வீடு எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வரலாம் மக்கள் அவரை ஒரு மத குருவாக பார்க்கவில்லை எல்லாரும் அவரை ஜாலி கடல் கேப்டன் என்று தான் அழைத்தார்கள் குழந்தைகள் அவரை எங்கு பார்த்தாலும் கதை கேட்டால் தயங்காமல் உடனே ஒரு கதை சொல்வார் எல்லாரையும் புன்னகையுடன் வாழ்த்தினார் அலெக்ஸ் க்ளூனி நியூட்டனை பார்க்க வந்தபோது அங்கு இருந்த நிலைமையை பார்த்து வியந்தார் ஏனென்றால் குளிர்காலத்தில் இங்கிலாந்தில் சாலைகளை பனிக்கட்டிகள் மூடியிருக்கும் உடலை உறைய வைக்கும் குளிர்காற்றும் வேகமாக வீசும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் எல்லா திசைகளிலிருந்தும் ஆலயத்துக்கு நடந்து வந்தார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் அந்த மக்கள் இப்படி திரண்டதற்கு காரணம் என்ன அவர்கள் நியூட்டனை நேசித்தார்கள் நியூட்டன் அவர்கள் மேல் உண்மையான கரிசனையும் அக்கறையும் கொண்டிருந்தார் அவருடைய பிரசங்கத்தையும் அவர்கள் விரும்பி கேட்டார்கள் ஆனால் அவர் அவ்வளவு நல்ல பிரசங்கியார் இல்லை ஆனால் அவர்களை அவரை பாராட்டினார்கள் மதித்தார்கள் அவருடைய அன்பு அப்படி அது ஒரு ஏழ்மையான நகரம் எனவே அவருக்கு அங்கு போதுமான வருமானம் இல்லை போதுமான வருமானம் இல்லாததால் அவர் மிகவும் எளிமையாக வாழ்ந்தார் இன்னொரு பிரச்சனை என்னவென்றால் அவருடைய எல்லா சேமிப்பும் கப்பல் நிறுவனத்திடம் இருந்தது கேப்டன் மானிஸ்டியின் கப்பல் நிறுவனமும் மொத்த வியாபாரமும் திவாலாகிவிட்டன நிறுவனம் திவாலானது அவருடைய சேமிப்பு மூழ்கியது எல்லாவற்றையும் இழந்தார் அந்த சிறிய ஊரில் போதகராக அதிக வருமானம் கிடைக்கவில்லை ஏழை எளிய மக்கள் சொற்ப வருமானம் ஆகவே அவரும் பாலியும் மிக மிக எளிமையாக வாழ வேண்டியிருந்தது கிடைத்த மிக குறைந்த வருவாயில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவியும் செய்தார்கள் இந்த சூழ்நிலையில் தேவன் என்ன போகிறார் என்று நியூட்டன் சில வேளைகளை திகைத்தாலும் அவர் ஏதோ ஒன்றை செய்யப் போகிறார் என்றும் எப்படியாவது தன் தேவைகளை பூர்த்தியாக்குவார் என்றும் அவர் நம்பினார் ஆம் நியூட்டன் நம்பியபடியே தேவன் அவருடைய தேவைகளை நிறைவாக்கினார் இன்னொரு மதகுரு அந்த நேரத்தில் நியூட்டனை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுமாறு உற்சாகப்படுத்தினார் நியூட்டன் அதில் ஆர்வம் காட்டவில்லை நான் வாலிபனாக இருந்தபோது எவ்வளவு மோசமானவன் கொடூரமானவன் என்று எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன நான் அதை விரும்பவில்லை என்று நியூட்டன் தடுத்தார் இல்லை இல்லை நீ நினைப்பது போல் இல்லை உன் வாழ்க்கை வரலாற்றின் மதிப்பு உனக்கு தெரியாது நீ எழுது மக்கள் அதை அறிய விரும்புவார்கள் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவருடைய நண்பர் விடாப்படியாய் அவரை ஊக்கப்படுத்தினார் நியூட்டன் தன் வாழ்க்கை வரலாற்றை எழுத சம்மதித்தார் சில நண்பர்களின் உதவியோடு அவர் தன் வாழ்க்கை வரலாற்றை எழுதி முடித்தார் ஜார்ஜ் ஹவுஸ் என்ற இன்னொரு மதகுரு இருந்தார் அவருக்கு அச்சக தொழிலில் ஈடுபட்டிருந்த சிலரை தெரியும் அவருடைய உதவியோடு நியூட்டன் தன் வாழ்க்கை வரலாற்றை அச்சிட்டு வெளியிட்டு விநோகித்தார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மக்கள் விரும்பி வாங்கி வாசித்தார்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு அவர் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா ஆத்தன்டிக் நரேட்டிவ் அதில் தன் பெயரை குறிப்பிடவில்லை அடைப்புக்குறிக்குள் மூன்று புள்ளிகளை வைத்தார் அதாவது அதில் அவர் பெயரை எழுதியிருக்க வேண்டும் ஆனால் அவர் தன் பெயரை எழுத விரும்பவில்லை ஆத்தன்டிக் நரேட்டிவ் ஆஃப் என்று பெயரை எழுதாமல் விட்டுவிட்டார் அவர் தன் பெயரை எங்கும் எழுதவில்லை எழுத விரும்பவில்லை இந்த கதை ஜான் நியூட்டன் என்ற தன்னை பற்றிய கதை என்பதை மக்கள் அறிவதை அவர் விரும்பவில்லை அவருடைய வாழ்க்கை வரலாறு மக்களிடையே பிரபலமானது டாட்மத் பிரபுவின் கையிலும் ஒரு பிரதி கிடைத்தது அவர் இதை படித்துவிட்டு ஓ இதில் பெயர் குறிப்பிடப்படாவிட்டாலும் இது யார் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அந்த புத்தகத்தை தன் நண்பர்களுக்கும் வாங்கி கொடுத்தார் பல பிரபுக்கள் பணக்கார வணிகர்கள் மேல்தட்டு தட்டும் பலரும் அதை படித்தார்கள் அதில் ஒருவர் குறிப்பிடத்தக்கவர் அவர் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு ஆ இந்த புத்தகம் எனக்கு நன்றாக தெரிந்த ஒருவரை பற்றியது என்று சொன்னார் ஏனென்றால் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்த பல நிகழ்ச்சிகளை அவர் அடையாளம் கண்டுகொண்டார் அந்த பகுதியில் அன்று எழுத படிக்க தெரிந்தவர்கள் மிக குறைவு எனவே அவர் என்ன செய்தார் என்றால் எழுத படிக்க தெரிந்த ஒருவரை கண்டுபிடித்து அவரிடம் இந்த புத்தகத்தை கொடுத்து அங்கிருந்த மக்களை ஓரிடத்தில் கூட்டி அவர்களுக்கு அதை வாசித்து காட்டச் சொன்னார் இவ்வா செல்வந்தர்கள் படித்தார்கள் வசதி உள்ளவர்கள் படித்தார்கள் வாசிக்க தெரியாதவர்களுக்கு வாசித்து காட்டினார்கள் அந்த புத்தகம் எல்லாரையும் சென்றடைந்தது நியூட்டனை பற்றி நிறைய பேரை தெரிந்து கொண்டார்கள் நியூட்டன் பின்னர் குளூனிக்கு நண்பா எல்லோரும் என்னை முறைத்துப் பார்க்கிறார்கள் சரிதான் அவர்கள் என்னை முறைத்துப் பார்க்காமல் வேறு எப்படி பார்க்க முடியும் ஏனென்றால் அவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கே கூட நான் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறேன் என்று எழுதினார் புத்தகத்தின் மூலம் நிறைய பேர் நியூட்டனை அறிந்து கொண்டார்கள் ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் நியூட்டனை பார்க்க வந்தார் இவருடைய பெயர் ஜான் தாண்டன் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் வாழ்ந்த இவர் பெரிய வணிகர் கிறிஸ்தவர் பரோபகாரி இவர் வட கடல் ரஷ்யா வர்த்தகத்தில் முதலீடு செய்ததன் மூலம் பெரும் செல்வதரானார் இவர் தன் கிறிஸ்தவ விசுவாசத்தின் விளைவாக தன் சொத்தின் பெரும் பகுதியை ஏராளமான நல்ல காரணங்களுக்காக வாரி வழங்கினார் இவர்தான் பதினெட்டாம் நூற்றாண்டின் தலை சிறந்த பரோபகாரி வணிகத்தில் பெரும் வெற்றியடைந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் இறக்கும்போது தான் ஐரோப்பாவின் இரண்டாவது பெரிய பணக்காரர் என்று கூறப்படுகிறது இவர் டாட்மத் பிரபுவின் நண்பர் அவர் நியூட்டனின் வாழ்க்கை வரலாற்றை படித்தபோது அது யாரை பற்றியது என்று கண்டுகொண்டார் அவர் நியூட்டனை பார்க்க விரும்பினார் இப்படி நியூட்டனுக்கு சமூகத்தின் எல்லா விதமான மக்களோடும் தொடர்பு கிடைத்தது ஜான் நியூட்டன் தன் புத்தகத்தின் மூலம் சந்தித்த மற்றொரு நபர் வில்லியம் கூப்பர் என்ற ஒரு வாலிபன் வில்லியம் கூப்பர் மிகவும் பலவீனமானவர் பதட்டமானவர் நன்கு படித்தவர் அவர் நரம்பு தளர்ச்சி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ன நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்ற அன்றைய மருத்துவத்தால் திட்டவட்டமாக கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் அவருடைய வாழ்க்கையை படிக்கும்போது அப்படி இருக்கலாம் என்று தோன்றுகிறது என்றால் மிக கடுமையான மனச்சோர்வினால் வில்லியம் கூப்பர் மூன்று முறை தற்கொலை செய்ய முயன்றார் அந்த நேரத்தில் அதாவது நியூட்டனின் புத்தகத்தை வாசித்து முடித்த நேரத்தில் வில்லியம் கூப்பர் அன்பின் என்ற ஒரு ஓய்வு பெற்ற மத குருவோடு தங்கியிருந்தார் அவரும் அவருடைய மனைவியும் வில்லியம் கூப்பரை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் வில்லியம் கூப்பர் மூன்றாவது முறை தற்கொலை செய்ய முயன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் அப்போதுதான் வீடு திரும்பியிருந்தார் வில்லியம் கூப்பர் நியூட்டனின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்த பின் அவர் நியூட்டனை சந்திக்க விரும்பினார் அன்பின் குடும்பத்தார் அதற்கு ஏற்பாடு செய்தார்கள் அவர்கள் நியூட்டன் வசித்த இடத்துக்கு வெகு தூரத்தில் வசிக்கவில்லை அருகில் இருந்தார்கள் நியூட்டன் தானே அவர்களை போய் சந்தித்தார் ஒரு நாள் மத்தியானம் அவர் அங்கு போனார் அப்போது அந்த வீட்டில் ஒரே கலைபரமாக இருந்தது ஒரு விதமான சோகம் கவ்வியிருந்தது அதற்கு முந்தைய நாள் போதகர் அன்பின் குதிரை சவாரி போகும்போது விபத்து ஏற்பட்டு இறந்து விட்டார் இது தெரியாமல் நியூட்டன் அங்கு வந்து சேர்ந்தார் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை அது மட்டுமல்ல போதகர் அன்பின் இறந்த பிறகு அவருடைய மனைவியும் வில்லியம் கூப்பரும் கூட அந்த வீட்டில் தங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அவர்களும் என்ன செய்வதென்று நின்றார்கள் இந்த தான் நியூட்டன் அங்கு வந்தார் நியூட்டன் உடனே செயலில் இறங்கினார் அவர் அவர்களுக்காக நகரத்தில் ஒரு வீட்டை கண்டுபிடித்தார் அவர்கள் அந்த வீட்டுக்கு உடனே குடிபோக முடியவில்லை அந்த வீடு தயாராகும் வரை அவர் அவர்களை தங்களோடு தங்க வைத்தார் எனவே இப்போது அவர்கள் இருவரும் நியூட்டனோடும் பாலியோடும் சேர்ந்து வாழ்ந்தார்கள் வில்லியம் கூப்பர் ஜான் நியூட்டனின் நல்ல நண்பரானார் ஒரு நாள் கூப்பர் வழக்கத்திற்கு மாறாக விடுவதற்கு முன்பே எழுந்துவிட்டார் எழுந்து ஆதியாகமத்தை வாசித்தார் ஏனோக்கு தேவனோடு நடந்தான் என்ற வரிகளை படித்தார் அந்த சொற்றொடரை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார் தன் எழுதுகளை எடுத்தார் தேவனுடன் நெருக்கமாக நடக்க அமைதியான பரலோக சட்டகம் என்று எழுதினார் கொஞ்ச நேரத்தில் மீண்டும் தூக்கச் சென்றார் அவர் மீண்டும் எழுந்தபோது பாடல் வரிகள் காதில் கிசுகிசுப்பது போல் அல்லது மனத்திரையில் ஓடுவது போல் இருந்தது மீண்டும் எழுதுகோலை எடுத்து சாலையில் ஒளிரும் ஒளி செம்மறிக்கு நடத்தும் வழி என்று அடுத்த இரண்டு வரிகள் எழுதினார் காலை சிற்றுண்டி சாப்பிடும் நேரத்தில் தேவனோடு நெருங்கி நடத்தல் என்ற தன் பிரபலமான பாடலின் அனைத்து சரணங்களையும் எழுதுமடித்தார் இதன் மூலம் தன்னால் கவிதைகள் எழுத முடியும் நல்ல கவிஞனாக முடியும் என்று அவர் நினைத்தார் அவருடைய காலத்தின் மிக பிரபலமான கவிஞர்களில் ஒருவரான கூப்பர் பதினெட்டாம் நூற்றாண்டின் இயற்கை கவிதையின் திசையை மாற்றினார் அன்றாட வாழ்க்கையையும் இங்கிலாந்தின் கிராமப்புற சாட்சிகளையும் பற்றி கவிதை எழுதினார் பல வழிகளில் அவர் ரொமாண்டிக் கவிதைகளின் முன்னோடி என்று சொல்லலாம் சாம்வியல் டெய்லர் கால்ரிட்ஜ் அவரை சிறந்த நவீன கவிஞர் என்று அழைத்தார் வில்லியம் ஓட்ஸ்வோத் அவருடைய கவிதையை பாராட்டினார் அவரும் ஜான் நியூட்டனும் சேர்ந்து ஓல்னி ஓல்னி ஹிம்ஸ் பாடல்கள் எழுதினார்கள் லைட் ஷைனிங் அவுட் ஆஃப் டார்க்னஸ் அவருடைய இருந்துதான் தேவனும் அதிசயமான முறையில் வழிநடத்துகிறார் என்ற சொற்றொடர் உருவானது அவர் அடிமை எதிர்ப்பு கவிதைகளையும் எழுதினார் நியூட்டனும் அடிமை எதிர்ப்பு பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததால் இருவரும் அடிமை வியாபாரத்தை எதிர்த்து கவிதைகள் எழுதினார்கள் கூப்பர் த நியோஸ் கம்ப்ளைண்ட் என்ற கவிதை எழுதினார் அது மிகவும் பிரபலமானது இருபதாம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் கருப்பர்களின் உரிமைகளுக்கான போராட்டத்தின் போது மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் இந்த கவிதையை அடிக்கடி மேற்கோள் காட்டினார் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் ஆலயத்தில் யாரும் பாடல்கள் பாடவில்லை சங்கீதங்களை வாசித்தார்கள் வேதாகமத்தில் இருந்து சில பத்திகளை ஒரு பிரத்யேகமான தொனியில் வாசித்தார்கள் நிச்சயமாக இன்று பாடுவது போல் பாடல்களோ இசையோ கிடையாது அதுவும் சாமானியர்கள் இதுபோன்ற பக்தி பாடல்கள் எழுதுவது அந்த நாட்களில் மிகவும் அசாதாரணமானதாக கருதப்பட்டது இந்த எண்ணம் அவர்களுக்கு மிகவும் நூதனமாக தோன்றியது நியூட்டனும் இந்த பாடல்களின் மதிப்பை கண்டார் அவருடைய இளமை பருவத்தில் ஐசக் வாட்ஸ் எழுதிய சில பாடல்கள் நியூட்டனின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி முதல் பாகத்தில் பார்த்தோம் எனவே ஒவ்வொரு வாரமும் சபைக்கு ஒரு புதிய பாடலை எழுதி கொண்டு வந்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்று நியூட்டன் நினைத்தார் அவரும் கூப்பரும் சேர்ந்து பாடல்கள் எழுதினார்கள் இம்மானுவேலின் இரத்தத்தால் திறந்த ஊற்றுண்டே என்ற எனக்கு மிகவும் பிடித்த பாடல் வில்லியம் கூப்பர் எழுதியது நல் மீட்பர் இயேசு நாமமே என்பது நியூட்டன் எழுதிய இன்னொரு பாடல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றில் கூப்பரின் வாழ்வில் மீண்டும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது ஆம் அவர் மீண்டும் ஒரு பெரிய மன அழுத்தத்தில் மூழ்கினார் நிலைமை மிகவும் மோசமாயிற்று தற்கொலை செய்யும் எண்ணம் அவரை ஆட்டி படைத்தது யாரிடமும் எதுவும் பேசவில்லை நியூட்டனும் அந்த நேரத்தில் அவரைப் பற்றி எதுவும் எழுதவில்லை கூப்பர் பல மாதங்களாக பேசவில்லை சிரிக்கவில்லை நியூட்டனும் பாலியும் அவரை தங்கள் வீட்டில் வைத்து நன்றாக கவனித்தார்கள் கதைகள் சொன்னார்கள் சிரிப்புண்டாக்கினார்கள் அவரை அந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வர எல்லா வழிகளிலும் முயன்றார்கள் அவருடைய இறுக்கத்தை போக்கி இருதயத்தை லகுவாக்க முயன்றார்கள் கூப்பரிடம் எந்த மாற்றமும் இல்லை நியூட்டனும் பாலியும் மிகவும் சங்கடப்பட்டார்கள் அவருக்காக விடாமல் ஜெபித்தார்கள் அவருடைய நிலைமையை மாற்றவும் மனச்சோர்விலிருந்து அவரை விடுவிக்கவும் அவர்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள் போராடினார்கள் ஒரு நாள் நியூட்டன் கூப்பரிடம் பேசிக் அவருக்கு கதைகள் சொன்னார் அப்போது கூப்பர் ஒரு சிறு புன்னகை புத்தார் பல மாதங்கள் கடுமையான மன அழுத்தத்திற்கு பிறகு அன்றுதான் அவர் மெல்ல புன்னகைத்தார் குணமடைவதற்கான அறிகுறியோ கூப்பர் அந்த மனச்சோர்விலிருந்து வெளியே வந்தார் அவர் குணமடைந்தவன் எழுதிய காட் வோக்ஸ் இன் மிஸ்டீரியஸ் வேஸ் தேவன் அதிசயமான முறையில் அசைகிறார் என்ற பாடல் மிகவும் பிரபலமான பாடல் நியூட்டன் கூப்பரும் சேர்ந்து மொத்தம் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு பாடல்கள் எழுதினார்கள் அவை அனைத்தும் இப்போது நம்மிடம் இல்லை இவைகளில் பல அவருடைய சபையில் மட்டுமே பாடுவதற்காக பிரத்யேகமாக எழுதப்பட்டவை அவர் தாம் எழுதிய பாடல்களையெல்லாம் எல்லாம் ஒரு புத்தமாக சேர்த்து வைத்தார் அவருடைய இந்த வேலை மிகவும் குறிப்பிடத்தக்கது என்று நான் கருதுகிறேன் அவருடைய இந்த வேலையில் பரலோகம் மகிழ்ந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏனென்றால் ஒரு காலத்தில் முரட்டுத்தனமான கவிதைகள் எழுதுவதிலும் கேப்டன்களை பற்றி மோசமான பாடல்கள் எழுதுவதிலும் தன் நேரத்தை செலவழித்த நியூட்டன் இப்போது தேவனை துதிக்கும் பாடல்களையும் தேவ மக்களை வழிநடத்தும் பாடல்களையும் எழுதி கொண்டிருக்கிறார் முன்பு மட்டமான பாடல் எழுதிய விரல்கள் இப்போது மகிமையான பாடல்கள் எழுதி கொண்டிருக்கின்றன முன்பு காட்டு ஆண்டித்தனமான காரியங்களை எழுதிய எழுதுகோல் இப்போது கனத்துக்குரிய காரியங்களை எழுதி கொண்டிருக்கின்றன அவருடைய அமேசிங் பாடல் பாடாத கிறிஸ்தவன் உண்டோ பாடல்கள் ஒருபுறம் இன்னொரு புறம் அவருடைய கடிதங்கள் அவர்கள் எழுதிய கடிதங்கள் வாயிலாகவும் நாம் அவரை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளலாம் அவர் யாருக்கும் எல்லாருக்கும் கடிதங்கள் எழுதுவதை தன் ஊழியத்தின் ஒரு பகுதியாக நினைத்தார் அவரை அறிந்தவர்கள் அவருடைய புத்தகத்தை படித்தவர்கள் அவருக்கு கடிதம் எழுதினார்கள் அவர் அவர்கள் எழுதிய கடிதங்களுக்கு பதிலளித்தார் இதற்காக அவர் ஒரு நாள் பல மணி நேரங்கள் செலவழித்தார் அவர் ஒரு வீட்டுக்கு செல்லும்போது அல்லது போய் வந்த பிறகு அந்த வீட்டில் உள்ள அனைவருக்கும் கடிதம் எழுதினார் அல்லது நேரில் ஒன்றிரண்டு வாக்கியங்கள் எழுதி கொடுத்தார் உற்சாகம் வார்த்தைகள் அறிவுரைகள் இது அவருடைய வழக்கம் ஊக்குவிப்பதும் கற்பிப்பதும் தேவைக்கேற்ப அறிவுரை வழங்குவதும் தன் ஊழியத்தின் ஒரு பகுதி என்று அவர் உறுதியாக நம்பினார் நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ ஒரு நாள் முடிவுக்கு வரும் ஓன்லியில் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு நிலைமை மாறத் தொடங்கியது அதை நியூட்டன் உணர்ந்தார் அங்கிருந்த மக்கள் நியூட்டனின் இறக்க குணத்தையும் தாராள மனப்பான்மையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் நியூட்டனும் உண்மையில் களைத்து போனார் என்று கூட சொல்லலாம் அந்த நேரத்தில் இன்னும் சில நிகழ்வுகள் நடந்தன தேவன் தன்னை வேறொரு இடத்திற்கு கொண்டு போக போகிறார் என்ற எண்ணம் நியூட்டனுக்குள் எழுந்தது ஆனால் எங்கு எப்படி எப்போது என்று அவருக்கு தெரியாது தன் நேரம் முடிவுக்கு வருகிறது என்று அவருக்கு நிச்சயமாக தெரிந்தது ஜான் என்ற ஒரு மிகப்பெரிய பணக்கார தொழிலதிபரை பற்றி ஏற்கனவே சொன்னேன் லண்டனில் இருந்த ஒரு ஆலயத்தில் மதகுரு சமீபத்தில் இறந்து விட்டதாக கேள்விப்பட்டார் அங்கு அவருக்கு பதிலாக ஒருவர் தேவைப்பட்டார் அவர் நியூட்டனை பற்றி கேள்விப்பட்டிருந்ததால் அவர் நியூட்டனை தொடர்பு கொண்டு அவரை உடனே லண்டன் சபைக்கு செல்லச் சொன்னார் நியூட்டன் ஓன்லியில் யாரையும் சந்தித்து கலந்து பேசுவதற்கு கூட நேரம் இல்லாமல் உடனே லண்டனுக்கு புறப்பட்டார் இப்போது அவர் லண்டன் மாநகரில் ரெவரண்ட் நியூட்டன் அவர் இன்றைக்கும் லண்டனின் மையப்பகுதியில் இருக்கும் சென்ட் மேரி உல்நோத் ஆலயத்தின் நியூட்டன் நியூட்டனானார் அவரும் பாலியும் வசித்த இடம் மிகவும் சுவாரஸ்யமான இடம் இங்கிலாந்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் செல்வந்தர்களும் வாழ்ந்த இடம் அவர்கள் இந்த ஆலயத்துக்குத்தான் சென்றார்கள் இதே பகுதியில் பரம ஏழைகளும் இருந்தார்கள் அவர்கள் வீடுகளில் வாழவில்லை அவர்கள் தெருக்களில் பிச்சை எடுத்தார்கள் முரண்பாடான பகுதி தேவன் தன்னை ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே அங்கு கொண்டு வந்திருப்பதாக அவர் உறுதியாக நம்பினார் அப்போது அவருக்கு ஐம்பது வயது இருக்கும் அவர் திறந்த வீடு என்ற கோட்பாடு உடையவர் என்பதால் ஏராளமானோர் அவருடைய வீட்டுக்கு வந்தார்கள் ஏழைகள் அடிக்கடி வந்தார்கள் வந்தவர்கள் சிலர் அவ்வளவு உண்மையானவர்கள் இல்லை என்றும் அவர்கள் தன்னை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் என்றும் அவருக்கு தெரியும் ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை அதனால் அவர் சிறு சலனம் கூட அடையவில்லை அவர் அவ்வளவு பரந்த இருதயம் உடையவர் நியூட்டன் இங்கு மிகவும் பிரபலமானார் ஏனென்றால் அவர் காலைதோறும் தன் வீட்டில் குடும்ப வழிபாடு செய்தார் அப்போது அவர் வேதாகமத்தின் ஒரு அதிகாரத்தை வாசித்து அதிலிருந்து பேசினார் மக்கள் அந்த காலை வழிபாட்டிற்கு வரத் தொடங்கினார்கள் காலை சிற்றுண்டிக்கு முன் காலை வழிபாட்டில் மக்கள் கூட்டம் வீடு முழுவதும் நிரம்பி வழியும் காலை வழிபாடு முடிந்தவுடன் எல்லாரும் சேர்ந்து காலை சிற்றுண்டி சாப்பிட்டார்கள் அதன் பிறகு அவர் தன் படிப்பறைக்கு சொல்வார் அப்போதும் மக்கள் அங்கு அவரோடு தங்கியிருந்து உரையாடினார்கள் அவர் வேதத்தை பற்றி மட்டுமே பேசுவார் அவர் அவர்களுக்கு நிறைய விஷயங்களை கற்பிப்பார் இப்படி ஜான் நியூட்டன் செய்த பல விஷயங்கள் மிகவும் வழக்கத்திற்கு மாறானவை அவர் ஆலயத்தில் பிரசங்கிப்போது இருக்கவில்லை ஆலயத்திற்கு வெளியே நிறைய காரியங்கள் செய்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ஒரு நாள் ஜான் நியூட்டன் படிப்பறை மேஜையில் ஒரு தாழ் மடித்து வைக்கப்பட்டிருந்தது அவர் அதை எடுத்து விரித்து பார்த்தார் நான் உங்களை தனியாக ரகசியமாக சந்திக்க விரும்புகிறேன் இப்படிக்கு வில்லியம் என எழுதப்பட்டிருந்தது தொடர்பு கொள்வதற்கு முகவரியும் எழுதப்பட்டிருந்தது நியூட்டன் அவரை சந்திக்க ஒப்புக்கொண்டு அவருக்கு செய்தி அனுப்பினார் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது ஏற்பாடு செய்யப்பட்ட நாளில் நேரத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய ஒரு வாலிபன் நியூட்டனின் வீட்டுக்கு வந்தான் அவன்தான் வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் உயர்கல்வி கற்றவர் பெரிய பணக்காரர் பிரபலமானவர் மிக முக்கியமாக இங்கிலாந்தின் பாராளுமன்ற உறுப்பினர் வில்பர் ஜான் நியூட்டனை ஏற்கனவே தெரியும் எப்படி என்றால் டாட்மோத் பிரபுவின் பழைய பங்களாவில் ஜான் நியூட்டன் குழந்தைகளுக்கு கதைகள் சொன்னார் நாடகங்கள் நடத்தினார் என்று ஏற்கனவே பார்த்தோம் லார்ட் டாட்மோத் வீட்டில் கதைகளை கேட்ட நாடகங்களில் நடித்த குழந்தைகளில் வில்லியம் வில்பர் ஒருவர் அது மட்டுமல்ல வில்பர் வில்பர்ஸ் மருமகனும் ஆவார் இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று வில்பர் ஃபோர்ஸின் வாழ்க்கையில் இப்போது ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருந்தது அதற்கு விடை தேடித்தான் அவர் நியூட்டனிடம் வந்தார் அவர் சிறுவனாக இருந்தபோது அதாவது கதைகள் கேட்டபோது நாடகங்கள் நடித்த போது இயேசுவை விசுவாசிக்கவில்லை ஆனால் சமீபத்தில் அவர் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருந்தார் அவர் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினார் அதனால் அவர் நியூட்டனிடம் பேசினார் நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் என்ன செய்ய வேண்டும் நான் இப்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நான் ஒரு மதகுருவாக விரும்புகிறேன் இதில் உங்களுக்கு ஏற்கனவே நல்ல அனுபவம் உண்டு இதற்கு என்ன வழி என்று அவர் கேட்டார் நியூட்டன் ஆழ்ந்து சிந்தித்தார் நீ கர்த்தருக்காக என்ன செய்ய விரும்பினாலும் அதை பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டேதான் செய்ய வேண்டும் என்று நான் உணர்கிறேன் தேவனுடைய வேலையை நீ பாராளுமன்றத்தில் செய்யலாம் என்று சொன்னார் ஜான் நியூட்டன் இதை குறித்து வில்லியம் கூப்பருக்கு எழுதினார் கூப்பர் பதில் கடிதம் எழுதினார் அதில் வில்பர் ஃபோர்ஸ் சரியான பாதையில் தான் செல்கிறார் என்று நான் உறுதியாக நினைக்கிறேன் அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவராகவும் அரசியல்வாதியாகவும் இருக்க தேவன் அவரை ஆசிர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் ஒருவன் நல்ல கிறிஸ்தவனாகவும் அதே நேரத்தில் நல்ல அரசியல்வாதியாகவும் இருப்பது அரிது என்று எழுதினார் அவர் எழுதியது உண்மைதான் ஆனால் இது நடக்கும் இது சாத்தியமே இது நடந்தது வில்பர் ஃபோர்ஸ் ஜான் நியூட்டனிடம் அடிமை வர்த்தகம் பற்றி பேசினார் ஜான் நியூட்டனின் வாழ்க்கையில் அடிமை வியாபாரத்தை பற்றிய காரியம் அவரை மிகவும் பாதித்தது நான் அடிமை வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தேனே என்ற எண்ணம் ஜான் நியூட்டனை வாதித்தது நான் எப்படி இதை செய்தேன் நான் என் சக மனிதனுக்கு இதை செய்தேனே என்ற எண்ணம் அவரை பாடாய்படுத்தினது இது நியூட்டனுக்கு பெரும் சுமையாக இருந்தது மக்களை விலைக்கு வாங்கி இன்னொரு நாட்டில் அடிமைகளாக விற்றேனே இதற்கு தீர்வு கண்டாக வேண்டும் இதற்கு பரிகாரம் செய்தாக வேண்டும் என்று அவர் சிந்திக்கத் தொடங்கினார் ஆனால் பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் செய்யாமல் இதை மாற்ற முடியாது ஏதாவது செய்ய வேண்டும் என்று தெரிந்தது ஆனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை தன் கடந்த கால தவறை எப்படி சரி செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை அவர் இதை பற்றி வில்பர் போர்ஸிடம் பேசினார் வில்பர் வில்பர்ஃபோஸுக்கு அடிமை வர்த்தகம் பற்றி நேரடியாக எதுவும் தெரியாது அவர் ஒரு மாலை இல்லையே எனவே நியூட்டன் அவரிடம் அடிமை வியாபாரத்தை பற்றி எடுத்துரைத்தார் அடிமைகளை அழுக்கான துர்நாற்றம் வீசும் கப்பலின் அடித்தளத்தில் சிறு மீன்களை கொட்டி வைப்பது போல் சங்கீல்களால் கட்டி அடைத்து வைத்திருப்பார்கள் நகரக்கூட இடமிருக்காது அவர்கள் தங்கள் சொந்த மலத்தின் மேல் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று அடிமை வியாபாரத்தை பற்றி விவரித்தார் இதைக் கேட்ட வில்பர் போஸ் அதிர்ச்சி அடைந்தார் தான் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டுமானால் பிரிட்டன் செய்து கொண்டிருந்த பக்தியற்ற மனிதாபிமானமற்ற இந்த அடிமை வியாபாரத்தை ஒழிக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது பிரிட்டிஷ் அடிமை வர்த்தகத்தை ஒழித்து இதற்கு இனி அனுமதி இல்லை என்ற ஒரு சட்டத்தை ஏற்ற பாடுபட வேண்டும் என்று அவர் உணர்ந்தார் இது ஒரு பெரிய சவால் என்று அவருக்கு தெளிவாக தெரியும் ஏனென்றால் இந்த அடிமை வியாபாரத்தை பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்தார்கள் ஆமோதித்தார்கள் அதை தடை செய்யும் சட்டத்தை அவர்கள் நிச்சயமாக எதிர்ப்பார்கள் என்று வில்பர் தெரியும் ஏனென்றால் இந்த அடிமை வியாபாரம் இங்கிலாந்தின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தது அது மட்டுமல்ல இதுவரை அது மனிதாபிமானமற்ற செயல் என்று ஒருவர் கூட சொல்லவும் இல்லை அதை கேள்வி கேட்கவும் இல்லை வில்பர் போஸ் அதை செய்ய முடிவு செய்தார் நியூட்டன் அவரை ஆதரித்தார் உற்சாகப்படுத்தினார் நியூட்டன் அடிமை வியாபாரத்தை பற்றி ஒரு துண்டு பிரசுரம் எழுதினார் அதை மக்களுக்கு விநியோகித்தார் அடிமை வர்த்தகத்தை பற்றி தன் அனுபவங்களை எழுதினார் மக்கள் அடிமை வியாபாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார் மக்கள் மாலிமைகள் இல்லையே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள அவர்களுக்கு இந்த அடிமை வியாபாரத்தை பற்றி எதுவும் தெரியவில்லை அடிமை வியாபாரத்தினால் இங்கிலாந்து பணக்கார நாடாயிற்று என்று மட்டுமே தெரியும் என எழுதினார் அது எவ்வளவு தவறானது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள உதவ முயன்றால் மக்கள் அதன் பக்தியற்ற மனிதாபிமானமற்ற தன்மையை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் ஒருவன் தன் சக மனிதனை ஏதோ ஒரு பொருளை போல் விற்பது எவ்வளவு தவறானது என சுட்டி காட்டினார் இது இவர்கள் மட்டும் சம்பந்தப்பட்டதில்லை இது சட்டமாக வேண்டுமானால் போக வேண்டிய தூரம் அதிகம் இந்த சந்திப்பு ஒரு நல்ல ஆரம்பம் இருவரும் சந்தித்து பேசிய பின் அவர்கள் எல்லாவற்றையும் மறந்துவிடவில்லை தொடர்ந்து குரல் கொடுத்தார்கள் எழுதினார்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் போராடினார்கள் அதிகாரிகள் சந்தித்து பேசினார்கள் கலந்துரவாடினார்கள் இந்த ரகசிய சந்திப்புக்கு பின் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அப்போதைய இங்கிலாந்து பிரதமர் இந்த விஷயத்தை பரிசீலிக்க ஒப்புக்கொண்டார் அடிமை வியாபாரத்தை தடை செய்வதை பற்றிய தங்கள் கருத்துக்களை தன்னோடு பகிர்ந்து கொள்ள வருமாறு அவர் மக்களை அழைத்தார் அவர் குறிப்பாக ஜான் நியூட்டனை அழைத்தார் ஜான் நியூட்டன் இங்கிலாந்தின் பிரதம மந்திரி இல்லமும் அலுவலகமாகிய செயின்ட் ஜேம்ஸ் அரண்மனைக்கு சென்றார் அலுவலகத்துக்கு வெளியே உட்கார்ந்திருந்தார் கதவு திறக்கப்பட்டது பிரதம மந்திரி ரபரன் ஜான் நியூட்டனை உள்ளே அழைக்கிறார் என்று ஒருவர் கூறி அழைத்தார் அலுவலகத்துக்குள் சென்றார் பிரதம மந்திரியை சந்தித்து அடிமை வர்த்தகம் பற்றிய தன் கருத்துக்களையும் கொள்கைகளையும் அனுபவங்களையும் எடுத்துரைத்தார் இந்த சந்திப்புக்கு பின் அவர் இதை பற்றி ஒரு கடிதத்தில் என்ன கூறினார் தெரியுமா நான் அங்கு காத்திருந்த போது ஒருவர் ரெவரண்ட் ஜான் நியூட்டன் என்று அழைத்ததை நினைத்து பார்க்கிறேன் நான் ரெவரண்டா நானா எங்கிருந்தவன் எப்படிப்பட்டவன் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்று நினைத்து பார்க்கிறேன் என்று எழுதினார் தான் ஆப்பிரிக்காவில் அடிமைகளின் அடிமையாக இருந்தது பணக்காரராக இருந்தது தேவனை முற்றிலும் மறுதலைத்து நிராகரித்தது தேவன் தன்னை ரட்சித்து முற்றிலும் மாற்றியது என பல காரியங்கள் நினைத்து பார்த்தார் இது தேவனுடைய அமேசிங் ரேஸ் என்று அவருக்குத் தெரியும் ஊழியம் ஒரு புறம் அரசியல் இன்னொரு புறம் இப்படி பல காரியங்கள் வேகமாக போய்க் கொண்டிருந்தன இவைகளுக்கிடையில் பாலி மிகவும் நோய்வாய்ப்பட்டார் மருத்துவரிடம் சென்று பரிசோதித்த பிறகு மருத்துவர் உங்களுக்கு புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று கூறினார் அந்த நாட்களில் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துவதற்கு மயக்க மருந்து கிடையாது வலியோடு தான் அறுவை சிகிச்சை செய்தார்கள் மேலும் அறுவை சிகிச்சைக்கு பின் நோய் தொற்று ஆபத்து மிகவும் அதிகம் எனவே அவர் அறுவை சிகிச்சைக்கு சம்மதிக்கவில்லை நீங்கள் அதிகபட்சம் இன்னும் இரண்டு ஆண்டுகள் வாழலாம் என்று மருத்துவர் கூறி அனுப்பினார் பாலி மிகவும் நோய்வாய்ப்பட்டார் தலைவிடம் அடைந்தார் அவர்கள் வாழ்ந்த சிறிய வீட்டின் மேல் மாடியில் இருந்து அவரால் கீழே கூட இறங்கி வர முடியவில்லை எனவே அவர் பெரும்பாலும் மாடியில் தன் அறையிலேயே தங்கியிருந்தார் புத்தகங்கள் படித்தார் ஜெபித்தார் நியூட்டன் கூப்பரும் எழுதிய பாடல்களை வாசித்தார் பாடினார் ஜான் நியூட்டனும் முடிந்த அளவுக்கு அவர் அருகே அமர்ந்து இருவரும் பாடல்கள் பாடினார்கள் ஜெபித்தார்கள் பாலி நித்தியத்துக்குள் நுழைந்த நேரத்தில் ஜான் நியூட்டன் அவர் அருகே அமர்ந்திருந்தார் ஜான் நியூட்டனுக்கு இது மிகவும் கடினமான நேரம் பாலி இந்த உலகத்தில் தன்னோடு இருக்கப் போகிற நாட்கள் குறைவுதான் என்று நியூட்டனுக்கு ஏற்கனவே தெரியும் அவர் மனதளவில் அதற்கு ஆயத்தமாக இருந்தார் ஆயினும் அந்த யதார்த்தத்தை நேருக்கு நேர் சந்திக்கும் நேரம் வந்தபோது தான் தன் வாழ்வின் அன்பிற்கினியாலே இழக்க முழுமையாக தயாராக இல்லை என்று தெரிந்தது தன் அன்பு மனைவியின் அடக்க ஆராதனையில் தானே பேசுவேன் என்பதில் உறுதியாக இருந்தார் இந்த நாளில் பேசுவதற்காக அவர் தெரிந்தெடுத்து வைத்திருந்த பத்தி இதோ அத்தி மரம் தொழில் விடாமல் போனாலும் தாட்சி செடிகளில் பலம் உண்டாகாமற் போனாலும் ஒளிவ மரத்தின் பலன் போனாலும் வயல்கள் தானியத்தை விளவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் தேவனுக்குள் களி கூறுவேன்புக் மூன்று பதினேழு அன்று சபையில் அடக்க ஆராதனையில் அமர்ந்த கூப்பர் ஜான் நியூட்டன் இந்த குறிப்பிட்ட வசனத்தை ஆதாரமாக வைத்து பேசியதை கேட்டபோது அந்த வரிகளை தன் பாடுகளின் ஒன்றின் கடைசி சரணமாக மாற்றினார் பாலி இருந்தபின் நியூட்டன் மேலும் பதினேழு வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார் நியூட்டனுக்கு அப்போது எழுபது வயதிற்கும் அவருடைய உடல்நிலை மோசமடைந்த போதும் தொடர்ந்து பிரசங்கம் செய்தார் ஊழியம் செய்தார் கண் பார்வை மங்கியது சவித்திரன் குறைந்தது ஆயினும் ஊழியத்தையும் விடவில்லை வில்பர் போஸை ஆதரிப்பதையும் விடவில்லை பாராளுமன்றத்தில் நடப்பதை உன்னிப்பாக கவனிப்பதையும் விடவில்லை அடிமை வியாபாரத்தை தடை செய்வதற்கு தன்னாலான உதவியை செய்வதையும் நிறுத்தவில்லை இந்த நேரத்தில் அவர் இன்னொரு முக்கியமான வேலை செய்தார் இந்த நேரத்தில் தான் கிறிஸ்தவ மிஷனரி சொசைட்டி என்ற சேர்ச் மிஷனரி சங்கம் நிறுவப்பட்டது இது இங்கிலாந்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு மிஷினரிகளை அனுப்புவதற்காக நிறுவப்பட்ட நிறுவனம் முதன்முறையாக இப்போதுதான் பல்வேறு நாடுகளுக்கு மிஷினரிகள் அனுப்பப்பட்டார்கள் ஜான் நியூட்டன் இந்த முயற்சியை முழு மனதுடன் ஆதரித்தார் மிஷினரிகள் ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரைக்கு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார் தான் ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரையில் வாழும் மக்களுக்கு ஏற்படுத்திய சேதங்களை சரிசெய்ய வேண்டும் என்ற பாரம் அவரை அழுத்தியது எனவே அவர் அது மும்முரமாக ஆதரித்தார் அவருக்கு எழுபது வயதிருக்கும் என்று சொன்னேன் நல்ல நாட்களிலேயே அவர் சிறந்த பிரசங்கியார் கிடையாது இப்போது உடல்நலம் வேறு சரியில்லை ஆனால் தொடர்ந்து பிரசங்கித்தார் தான் சிறந்த பிரசங்கியார் இல்லை என்று அவருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் பிரசங்கிக்கும் போது அவருடைய எண்ணங்கள் கோர்வையாக வராது தொடர்பில்லாமல் பேசுவார் பேச்சு தெளிவாக இருக்காது அவருடைய பிரசங்க குறிப்புகள் ஒழுங்காக இருக்காது வார்த்தைகளுக்காக கொஞ்சம் திணறுவார் இடையிடையே சற்று அமைதியாக இருப்பார் இவ்வளவு குறைபாடுகள் இருந்தபோதும் அவருடைய பிரசங்கத்தை கேட்ட மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அவர் வேதத்தின் மேல் வைத்திருந்த உயர்ந்த பற்றுறுதியும் தேவன் மேல் வைத்திருந்த அன்பும் மக்கள் மேல் கொண்டிருந்த ஆர்வமும் அக்கறையும் மக்களை அவர்வால் ஈர்த்தது மாற்றியது எண்பது வயதான ஜான் யூட்டன் தன் முதுமையில் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் பிரசங்கம் செய்யவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு மார்ச் மாதம் பாராளுமன்ற உறுப்பினர் வில்பர் போஸின் நீண்ட கடினமான தீவிர பிரச்சாரத்துக்கு பிறகு பிரிட்டனில் அடிமை வர்த்தகத்தை ஒழிக்க பாராளுமன்றம் முடிவெடுத்தது என்ற செய்தி அவருக்கு கிடைத்தது நியூட்டன் நிம்மதி பெருமூச்சு விட்டார் நான் இந்த பயங்கரமான பாவ வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தேனே என்ற சுமையை அவர் எப்போதும் சுமந்து கொண்டிருந்தார் அந்த செய்தியின் மூலம் அந்த பாரச் சுமை அவரை விட்டு நீற்று அதே ஆண்டு சில மாதங்களுக்கு பிறகு அவர் தன் நண்பர் ஒருவரிடம் சற்று வேடிக்கையாக நான் என் மூட்டை முடிச்சுகளை கட்டி வைத்து முத்திரையிட்டு எனக்கு குறிக்கப்பட்ட இடத்துக்கு போக தயாராகிவிட்டேன் என்று கூறினார் இந்த பூமியில் தன் வேலை முடிந்து விட்டது தான் மீட்பரை சந்திக்க தயாராகிவிட்டேன் என்பதையே அவர் அப்படி கூறினார் அவருடைய உடல்நிலை மோசமானது படுத்த படுக்கையானார் அப்போது அவருக்கு வயது எண்பத்தி இரண்டு அவருடைய நண்பர்கள் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுக்கு மட்டுமே கேட்கும் விதத்தில் மெல்ல அவர்களை அருகில் அழைத்து கிசுகிசுத்தார் இதோ அவடைய கடைசி வார்த்தைகள் என் நினைவு கிட்டத்தட்ட போய்விட்டது ஆனால் இரண்டு விஷயங்கள் மட்டுமே நினைவில் இருக்கின்றன ஒன்று நான் பெரிய பாவி இன்னொன்று கிறிஸ்து பெரிய ரட்சகர் இந்த வார்த்தைகளோடு ஒரு நிர்பந்தமான மனிதன் தன் இளமை பருவத்தில் பிறரை பற்றி இம்மியளவும் கவலைப்படாத ஒரு மனிதன் பாவத்தில் உழந்து பாதாளம் வரை சென்ற ஒரு மனிதன் தாழ்மையையும் எளிமையையும் உடுத்தி இருந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய மாபெரும் குருவையால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் நித்தியத்துக்குள் நுழைந்தார் தன் கல்லறையில் அவர் பின்வருமாறு எழுத சொன்னார் அவருடைய கல்லறை ஓலியில் இருக்கிறது என்ன எழுத சொன்னார் தெரியுமா ஜான் நியூட்டன் எழுத்தன் ஒரு காலத்தில் நாத்திகன் மனம் போன போக்காளன் ஆப்பிரிக்காவில் அடிமைகளின் வேலைக்காரன் நம் கர்த்தரும் ரட்சிகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யமான கிருபையால் பாதுகாக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு நீண்ட காலமாக தான் அழிக்க பாடுபட்ட விசுவாசத்தை இந்த திருச்சபையின் பொறுப்பாளராக பதினாறு ஆண்டுகளும் செயின்ட் மேரி உல்நோத்தின் ரக்டராக இருபத்தெட்டு ஆண்டுகளும் பிரசங்கிக்க நியமிக்கப்பட்டவன் ஆமேன்